எல்லாரையும் நல்லபடியா வைப்பா, எங்களோட எல்லா காரியங்களும் வெற்றி அடையணும், உன்னை தான் நம்பி இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அதை மறந்துடாத. என் பாட்டி, குழம்புல உப்பு போடலையா? உப்பு போடலையா? மறந்துட்டேன் போல இருக்குப்பா. என்ன பண்றது, வயசாயிடுச்சு. என்னடா துப்புற? அத்தனை உப்பையும் அள்ளி கொட்டிட்டியா? உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? அதுக்கு என்ன கோச்சுக்கற? இப்ப பாரு, சரி பண்ணிடுறேன். ஏன் பாட்டி குடும்பம் பண்ற? ஏன்பா, நான் என்ன சின்ன பொண்ணா, வயசாயிடுச்சு, ஞாபகம் வருது ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. தெரியுது இல்ல, சமையலுக்கு ஒரு சமயக்காரி வச்சுக்கணும், கேட்க மாட்டேங்கிறிய. கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா நீ கேக்குறியா? எனக்கு ஏத்த மாதிரி நல்ல அழகா வசதியா படிச்ச பொண்ணா பாருங்கிறேன். அட ராசகோபாலு, கண்ணு ராசகோபாலு, உங்க அப்பனோட கூட பிறந்தவ உனக்குன்னு ஒரு பொண்ணை பெத்து போட்டு போயிருக்காளப்பா. அஞ்சாம் கிளாஸ் படிச்ச அந்த பட்டிக்காட்டு பொண்ணை என்ன கட்டிக்க சொல்றியா? அட்லீஸ்ட் அழகா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணாது மரப்பாச்சி பொம்மை மாதிரி. அப்ப அவ ஒல்லியா தாண்டா இருந்தா, இப்ப நல்லா கொழு கொழுன்னு இருக்கான்னு உங்க மாமா கடுதாசி போட்டிருக்காரு. என்னோட வருங்கால பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? இங்கிலீஷ் பேசணும், நாகரிகம் தெரிஞ்சவளா இருக்கணும். இதுதான் முடிவா? திரும்ப திரும்ப நீ எவ்வளவு தடவை கேட்டாலும் இதான் என்னோட பதில். எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, வரேன் கழுவி. நேத்து பிறந்த பைய என்ன சொல்றான் தெரியுமா? முறை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? அவன் நாட்டு புறமா, பட்டாத்து பொண்ணு தான் வேணுங்கிறான். இவன் நடவண்டி தள்ளிக்கிட்டு இருந்தப்பவே இவனை பெத்தவங்க ஒருத்தர் பின்னால ஒருத்தரா இந்த உலகத்தை விட்டே நடைய கட்டிட்டாங்க. இவனை நான் எப்படி எப்படி எல்லாம் வளர்த்தேன், எப்ப பார்த்தாலும் மூக்குல சளி ஒழுவிக்கிட்டே இருக்கும்.
மூச்சு இழுத்தா உள்ள ஓடும், மூச்சு விட்டா சளி மூக்குல கொத்தையா அப்படியே தொங்கும். கண்டத தின்னுட்டு அடிக்கடி பேதியாகும். வீடு போற அசிங்க பண்ணி வைப்பான். இந்த திருட்டு பயலுக்கு எந்த சிறுக்கு கழுத்து நீட்டுவா? என் பேத்திய விட்டா செத்து போன என் பொண்ணோட கடைசி ஆசையை கூட நிறைவேற்றல. இன்னா இவன் நல்லா இருப்பானா, உருப்பிடுவானா, வாழ்வானா? பொறும்பாட்டி, ஒரு குட்டிய மானத்தை வாங்காத. சின்ன வயசுல நான் மூக்குறிஞ்சது பேதியானது அதெல்லாம் இவங்களுக்கு தெரியணுமா? உள்ளவா பாட்டி? முடியாது, வர முடியாது. நீங்களே சொல்லுங்க, இவன் செஞ்சது நியாயமா? இல்ல. ஐயோ, சரி பாட்டி, நீ சொன்னா லட்சுமி என்ன? லட்சுமியோட அம்மாவையே நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். அட பாவி, அவ என் வயத்துல பிறந்த என் மகளா? நீ அவளுக்கு மருமகன்டா. சரி பாட்டி, உள்ளவா பாட்டி. லட்சுமி கட்டிக்கிறியா? அப்படி வா வலிக்கு. அடே ராசகோவாலு, இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேணாம் பாட்டி, இப்பவே உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் அரிக்குது. உள்ளவா பாட்டி? உள்ள போ, நான் வந்து சொரியறேன். ஏ ராசம், எல்லாருக்கும் போயிட்டு வரட்டுமா? வரேங்க. என்னடி ஏண்டி நிக்கிறீங்க? ஏண்டி இங்க என்ன மோடி வித்தியா காட்டுறாங்க? அடி பொங்கடி, வேலை ஏத்த விழுங்களா? வந்துட்டாளுங்க. ஊரா விட்டு விஷயம்னா ஆளா பறக்கிறாளுங்க பொங்கடி நாய்ங்களா. அடி அங்க பாத்தியடி, ஒரு மாப்பிளைய பாடி பக்கத்துல பாரு. என்னடா பொண்ணு மாதிரி தலைய கீழ குனிஞ்சு உட்கார்ந்திருக்க? நல்லா நிமிந்து உட்காரு, எல்லாரும் உன்ன பாக்குறாங்கல்ல. ஏ ராசகோபாலு, லட்சுமி ஒளிஞ்சிருந்து உன்னையே பாத்துக்கிட்டு இருக்காடா. நீ இப்பவே நைசா பாத்துக்க, பாரு அங்க பாருடா. என்னடி என்ன என்னடா பாட்டி, பொண்ணு கிளிமா இருப்பா சொன்னேன், மூக்குதான் வளைஞ்சிருக்குன்னு பார்த்தேன். இப்படி பல்லும் போஷமா வந்து நிப்பான்னு சொல்லவே இல்லையே பாட்டி. அவ பல்ல பாத்தியா, ஒரு கல்யாணத்துக்கே தேங்காய் திருவிழா போல இருக்கு. என்னது தேங்காயா? ஏண்டா அவனுக்கு என்ன கண்ணா கெட்டு போச்சு? ஐயோ, அவ பல்லு முத்தடிக்கு வச்ச மாதிரி அப்படியே அழகு சொல்லுதுடா. பாருடா பாருடா பாரு. ஐயோ பாட்டி, என்ன முதல்ல உன் கண்ணாடியை மாத்தணும். எதுக்கு மாத்தன? நீ சரியா பாக்கல. யாரு அந்த பல்லிய பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. பல்லியா? வாயில போடு. பொண்ணு வர பாராடா, நல்லா பாத்துக்க. வந்துட்டா வந்துட்டா, வரா வரா, பாரு குடு குடு. ராசகோபால பாருடா, பொண்ணு காப்பிய வச்சுக்கிட்டு நிக்கிறாள்ல. இந்த பாரு, இப்பவே நல்லா பாத்துக்க, அப்புறம் என்கிட்ட பாக்கலன்னு சொல்லக்கூடாது. பாரு. லட்சுமி, கொஞ்ச நேரத்துல கொலை நடுங்க வச்சுட்டானே. சரி சரி வாங்க வாங்க. நீங்களா? என்னடா பண்ற? வா வா, இப்படி கட்டில ரெண்டு பேரும் எதிர எதிர உட்காருங்க. நேர உட்காருடா, உட்காரு, கால சம்மணம் போட்டுக்க. நீ இந்தா அப்படித்தான். இந்தா இந்தா, இத குடி. என்ன இவ்வளவு பெரிய சாத்து குடி? எதுக்கு இது? பூ பந்துடா. இத இப்ப நீங்க ரெண்டு பேரும் பந்து விளையாடணும். பந்து விளையாடணுமா பாட்டி? பந்து விளையாடுற நேரமா இது? இது என்ன ஃபர்ஸ்ட் நைட் ரூமா இல்ல ஒலிம்பிக்ஸ் கிரவுண்டா? நீ வேற நடுவுல அம்பையர் மாதிரி நின்னுட்ட, அவர் எதுக்கு ஸ்கோர் எழுத போறாரா? உனக்கு இதெல்லாம் புரியாது. கேவலம் இந்த பந்த விளையாடத்துக்கு இவ்வளவு செலவழிச்சு கல்யாணம் பண்ண? சாந்தி முகூர்த்தத்துக்கு இப்ப நல்ல வேலை இல்லப்பா. இப்ப இல்லன்னா அப்புறம் எப்போ? 2:37 தான் நல்ல முகூர்த்தம் பாட்டி. என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நீங்க சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. 2:37 வரைக்கும் நாள் தாங்க முடியாது. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டு நீங்க வெளில போங்க. ராசகோபால, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. கேட்க முடியாது. இனிமேல நீ சொல்றத கேட்க, நான் உன்னை சின்ன பையன் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் சொல்றத கேட்க முடியாதா? முடியாது. முடியாது? முடியவே முடியாது. என்ன போங்க. 6 வருஷத்துல என் புருஷனை முழுசாவே நான் பார்த்தது இல்ல. 7வது வருஷம் என் மாமியா காரி மண்டைய போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஏன் பெரியவங்க கிட்ட ஒரு மட்டு மரியாதை அப்படி எல்லாம் இருந்தோம், அது அந்த காலம். அந்த காலம் போரும் பாட்டி போரும். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்.
வேணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டை 10 வருஷம் தள்ளி வச்சுக்கிறேன். நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு முன்னாடி நடு ரோட்ல போட்டு நாரடிக்காத பாட்டி. ஏ ராஜா, நான் எதுக்குடா இதெல்லாம் பண்றேன்? என் நேரம் அது இல்லடா, ஓ நல்லதுக்குடா. பெரியவங்களை மதிச்சு நடந்தா தான் இளைச்சிகளுக்கு நல்லது. சரி சரி, நீ உள்ள போ, நான் தான் வந்தறேன். தயவு செஞ்சு உள்ள வா பாட்டி. வந்துறேன்டி, என் கண்ணு கண்டிப்பா வந்துரு. வா போ கண்ணு. அப்புறம் ஏண்டி நிக்கிறீங்க? அதான் முடிஞ்சு போச்சு இல்ல? ஏண்டி அக்கா போறேனா தூக்கம் கூட தான் கலஞ்சு போயிடு. வாங்க வாங்க, போய் தூங்குற வேலையை பாருங்க. பந்து ஆடுறீங்களா? ஆடுங்க ஆடுங்க. என்னடா இப்படி ஆடுறீங்க? ஆடவே தெரியல. நான் வருமா, நான் ஆடி காட்டுறேன். மெதுவாடா, பூ பந்து முரட்டுத்தனமா வீசினா கசங்கி போகும். பொண்டாட்டியும் அப்படித்தான். அடடா என்ன தத்துவம், அப்படி புல்லு அரிக்குது. ஏன் பாட்டி, தாத்தா உங்ககிட்ட அந்த காலத்துல நிறைய விளையாடி இருப்பாரோ? சி பாடா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் பாட்டி, நியாயமா இந்த பந்த பொண்டாட்டிக்கிட்ட தானே ஆடணும்? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, அவ பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கியேன்னு கேட்டேன். எப்படி ஆடுறதுன்னு உங்களுக்கு கத்து குடுக்கறேன்டா. அட பாத்துடா. எதுவுமே கடிக்கல, தலை சுத்துதே, நெஞ்சு அடைக்குதே, ஐயோ சுத்துதே, சுத்தம் போங்க. எதுவுமே இல்ல, விட்டுட்டு போயிடுவேன். ராசகோபாலு, அங்க பாருடா, உன் தாத்தா வர்றாரு. நீ எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் இன்விடேஷன் கொடுத்துருக்க? யாரும் இல்ல. இல்ல, என்ன கூப்பிடுறாருடா? நான் உங்களுக்கு போச்சு நல்ல கண்ணன் ஆயிடும் போல இருக்கேன். பேசாத உண்மையை சொல்லிடுவோம். இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் பாட்டி, தாத்தாவை போ சொல்லிடு. உன்னை எதுவுமே கடிக்கல. கடிக்கலையா? இந்த வலி வலிக்குதே, கடிக்காமையா வலிக்கும். கிண்டினாலும் வலிக்குமே. என்னது? ஆமாம் பாட்டி, இருட்டுல லக்ஷ்மின்னு நினைச்சு நான் தான் கிள்ளிட்டேன். கொப்பம் அவனே. ஏண்டா நீ கிள்ளுனியா? ஏண்டா நிஜமா சொல்ற? மறுபடியும் கிள்ளி காமிக்கிட்டா? ஐயோ வேண்டா வேண்டா. ஆடா பாவி, என்னையே இப்படி கிள்ளுனியே, என் தங்கத்தை கிள்ளிராதடா. சேச்சே, நான் லக்ஷ்மி இந்த மாதிரி கிள்ள மாட்டேன், லேசா கிள்ளுவேன். கிள்ளுவிய திருட்டு பயவன் அப்படித்தான். சரி சரி, நீங்க பந்த விட்டு எடுத்துல இருந்து ஆடுங்க, நான் அப்படி உட்கார்றேன். பந்த விட்டு இடத்துல இருந்து ஆடணுமா? ஏன், இடைவேளைக்கு பின் ஆட்டம் தொடருமா? நேரம் பறக்கும், பந்து பறக்கும். அடி அடி, நேரம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு. யோ, ஏண்டா கத்துற? இதோ 2:37 ஆயிடுச்சு. கமான் நேசமா வா. உன்ன நான் நம்ப மாட்டேன். சாமி சாமி சாமி, இதோ வந்துட்டேன். வாங்க வாங்க, இவன் கடிகாரத்தை திருப்பி வச்சாலும் வச்சிருப்பாங்க. கடிகாரத்துல மணி என்ன சொல்லுங்க? முகூர்த்த வேலை வந்து. ரொம்ப தேங்க்ஸ். சர்வமங்கள சித்திரத்து தனியனானே சுவாமி. கிளம்புங்க, தட்சிணை காலையில் தரேன். பாட்டி என்ன இருடா, என்ன அவசரம் தள்ளு. அம்மாடி பய முரட்டு பய, என்ன கிள்ளுன மாதிரி உங்ககிட்ட ஏதாவது முரட்டுதமா நடந்துகிட்டா ஒரு குரல் கொடு, நான் கதவுக்கு பின்னால தான் படுத்திருப்பேன். என்ன அலையிற அலையிற. பூட்ட நல்லா பூட்டி சாவிய வெள்ள எரிஞ்சிட்டேன், கவலையப்படாத. உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்கும் நீ சொன்னேன்னு வச்சுக்க. ஐயோ
லட்சுமி என்ன மாமா இதுல ஒரு ரூபாய் போடுங்க ஒரு ரூபாயா இதுலயா எதுக்கு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வெக்கமா இருக்கு என்னடா வெக்கம் உனக்கு ராசகோபாலு வந்துட்டியா இருக்கட்டே இருக்கட்டே நம்ம லட்சுமி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினம் ஒரு ரூபாய் மேனிக்கு ஒரு வருஷத்துக்கு பணம் சேர்த்து திருப்பதி உண்டியல போடுறதா வேண்டிக்கிட்டாளாம் அதுக்கு தான் கேக்குறா போட்டு போட்டு தினம் ஒரு ரூபாய் மாசத்துக்கு 30 ரூபாய் வருஷத்துக்கு 365 ரூபாய் என்னால முடியாது பட்ஜெட்ல அடிக்கும் ஐயோ அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுப்பா இது தெய்வ காரியம் அதெல்லாம் முடியாது எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு பாட்டி ஆளை விடு இப்போ நீ உண்டியல்ல காசு போட போறியா இல்லையா முடியாது அடே ஒரு ரூபாய் காசுடா ஒரு ரூபாய் காசு போட இவன பப்ளிக் டெலிபோன் பூத்தா முடியாது முடியாது முடியவே முடியாது ஐயோ பாட்டி நீ பாட்டுக்கு வாசல்ல போய் மார்னிங் ஷோ ஆரம்பிச்சிராத ஒரு ரூபாய் தானே அதுக்குள்ள பெருமூச்சு வாங்கிட்டியே அப்படி வா வலிக்கு ஒரு ரூபாய் போடுறமா போடே என்ன உண்டி உங்க அப்பன் ஜாடியா இருக்கு நாம போட்டுக்கடா ஆமா நீ ஒண்ணு வேண்டிக்கலையா வேண்டி இருக்கேன்டா என் பேரனுக்கு பேத்திக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சுன்னா கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே வர்றதா வேண்டி இருக்கேன் மேல இருந்து கீழ உருண்டு வரலாம் ஆனா கீழ திருப்பதியில இருந்து மேல திருப்பதிக்கு உருண்டு போறது ரொம்ப கஷ்டமாச்சே உன்னால முடியுமா பாட்டி உனக்கு கஷ்டமா இருக்காது எனக்கு என்னடா கஷ்டம் உருள போறதே நீதானே நானா ஓயிந்தோ யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் நாளைக்கு நம்ம ஆபீஸ்க்கு முதலாளி வரப்றாரு ஏதாவது பெண்டிங் வர்க் இருந்தா இன்னைக்கே முடிச்சு என் டேபிளுக்கு வந்தாவணும் சரியில்ல அவங்க உங்க டேபிள நீட்டா வச்சுக்கணும் முதலாளி பத்தி தெரியும் இல்ல வெரி ஸ்ட்ரிக்ட் மேன் சின்ன தவறு நடந்தா கூட சீட்டை கிழிச்சிடுவாரு ஓகே என்னையா புது மாப்பிள்ள அக்கவுண்ட்ஸ் ஃபைல முடிச்சிட்டியா சாரி சார் கல்யாணத்துக்கு லீவு போட்டதனால இன்னும் முடிக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆபீஸ் க்ளோஸ் பண்றதுக்குள்ள அந்த ஃபைல் என் டேபிளுக்கு வந்தாவணும் அது முக்கியமான ஃபைலியா அந்த ஃபைல் இல்லாம நான் பாஸ் ஃபேஸ் பண்ண முடியாது சார் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அந்த ஃபைலை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலையில கொண்டு வந்துறேன் நோனோ சார் இது விட்ட வேற வழியே இல்ல சார் சரி நீ புதுசா கல்யாணம் பண்ணவன் அதனால என் பர்சனல் ரிஸ்க் எடுத்து உன்னை பர்மிட் பண்றேன் ஆனா நாளைக்கு காலையில ஃபைல் என் டேபிள் மேல இருந்தாவணும் ஓகே என்ன பாட்டி இவ்வளவு நேரம் கூட்டம் மறந்துச்சுமா பாட்டி பாட்டி நான் ஒரு நல்ல கனவு கண்டேன் அதுவும் விடிய காலையில அப்படியா காலையில காண்ற கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க என்ன கனவு கண்ட கனவுல ராமர் வந்தார் பாட்டி யாரு இந்த வெண்ண கடைக்காரனா அது இல்ல பாட்டி சாட்சாத் அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி என் கனவுல வந்தார் நிஜமாவா தினமும் ராமஜெயம் எழுதுன்னு சொன்னாரு அம்மாடி நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா இத மாமா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல அடி போடி கிண்டல் பண்ணுவான் சரி சரி இன்னைக்கு நல்ல நாள் உடனே எழுத ஆரம்பிச்சிடு சாமி சொல்ல தட்டப்படாது எழுதுறதுக்கு பேப்பர் இல்லையா பாட்டி நல்லா இருக்கு பேப்பருக்கா பஞ்சா இந்த பாரு கட்டு கட்டா வச்சிருக்கான் இவ்வளவு இருக்கு இதுல ஏதாவது எழுத ஐயோ இதுல ஏதோ எழுதிருக்கேன் என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாரு போ பாட்டி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அதனால என்னப்பா இங்கிலீஷ் எழுத போற ஸ்ரீராமஜெயம் இந்தா காலியா இருக்கு இதுல எழுது சாமியை நினைச்சுட்டு எழுது சீக்கிரம் எழுது பட்டன் அப் யுவர் ஷர்ட் என்ன மேல் முகத்தை புதருக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற அது வெள்ள புதர் இவங்க மாதிரி முகத்தை கிளீனா ஷேவ் பண்ணிக்கிட்டு வரணும் ஓகே இந்த ஃபைல முதலாளி பார்க்க போறார் அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போயிடுவேன் ப்ரமோஷன் நிச்சயம் ஐயோ what nonsense is this is this the way you run this office look at it பாரியா முட்டக்கல்ல தரந்து நல்லா பாரு most stupid idiotic unadulterated rubbish I say all this not at all good to run an office efficiently என்ன ஏன் முடிக்கிறேன் ரொம்ப சூடா இருக்க மேனேஜர் போட்டு இந்த
என்னோட ஆபீஸ் ஃபைல்ல ஸ்ரீராமஜெயம் எழுதிருக்க ப்ரமோஷன் எதிர்பார்த்து நிக்கிறேன், டிஸ்மிஸ் ஆயிடும். டிஸ்மிஸா? அப்ப சம்பளம் கூட கிடைக்கும். டிஸ்மிஸ்க்கு சம்பளமா? பாட்டி, ஆபீஸ் ஃபைல்ல யாராவது ஸ்ரீராமஜெயம் எழுதலாமா? அது பைலோ மயிலோ யாரு கண்டா ஸ்ரீராமஜெயம் எழுதணும் பேப்பர் வேணும்னா இதான் எழுத சொன்னியா? ஆபீஸ் ஃபைல்ல யாராவது ஸ்ரீராமஜெயம் எழுதலாமா? அடப்படா அறிவு கெட்டவனே, ஸ்ரீராமஜெயம் எழுதுனா குடும்பத்துக்கே சேமாடா. அது என்ன அவளா எழுதுனா? ஸ்ரீராமரே வந்து எழுதுச்சுனாருடா. ஸ்ரீராமரே நேர்ல வந்தாரா? எங்க மீட் பண்ணீங்க? அசோகவனத்திலயா? கடவுள் எல்லாம் பழிக்காத, ஸ்ரீராமரே கனவுல வந்து ஆபீஸ் ஃபைல்ல ஸ்ரீராமஜெயம் எழுத சொன்னாரா? அப்படி சொல்லிருந்தா அவர் ஸ்ரீராமரே இல்ல, ராவண. மூட்டைய கட்டுறி பாட்டி. எதுக்கு அவன் மூட்டை கட்டன? உன் மூட்டையும் கட்டு. என்னடா சொல்ற? நடக்க போறத சொல்றேன். நான் ஆபீஸ் போறேன், என்னோட சீட்டை டர்ன்னு கிழிக்க போறாங்க. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? ரெண்டு பேரையும் பிரேக்கே பிடிக்காத பஸ்ல ஏத்தி விடுறேன். நாங்க எதுக்கு பஸ்ல ஏறணும்? கண்டக்டரே வந்து ஏத்திட்டு போவானா? முதலாளி உங்களை கூட்டு வர சொன்னார். முதலாளி வண்டி அமைச்சிருக்கான், வண்டியில கூட்டிட்டு போய் சீட்டை கிழிக்க போறான். போச்சு பாட்டி, உன்னால எதிர்காலமே பாழா போச்சு. என்னடா பேசாத? என்ன? ஓ, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னடி அந்த ஃபைல குடுங்க மாமா, நான் ரப்பரால அடிச்சிடுறேன். நீ ரப்பரால அடிக்க போறே? என் வாழ்க்கைய அடிச்சிட்டியே. முதல்ல உன் மூட்டையை கட்டு. பரம்பர பரம்பரையா எங்க குடும்பம் பக்தியால வந்த குடும்பம். ஸ்ரீராம் ஏன் இருக்கிட்ட? கத்து, நாள் முழுக்க கத்து. அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். என்ன பெருசு? என்ன வேடிக்கைங்க? எவனாவது எழுந்து வந்தீங்க பட்டா வெட்டிடுவேன். மூட்டையை கட்டி போய் வரேன். யோ, வண்டி அடியா? சீக்கிரம் கழுவி வரேன். என்ன மேன் இது? ஃபைல் சார். இது என்ன ஃபைல்னு கேக்குறேன். சேல்ஸ் டாக்ஸ் ஃபைல் சார், ஆடிட்டுக்கு போக வேண்டியது. இவ்வளவு முக்கியமான ஃபைல ராமஜெயம்னு எழுதி இருக்கிறியே, உனக்கு அறிவு இருக்குதா? இல்ல சார். என்னது? அத நான் எழுதல சார். அப்போ குழந்தை எழுதிச்சா? எனக்கு கல்யாணம் ஆகியே 10 நாள் தான் சார் ஆச்சு. அப்ப யார் இதை எழுதினது? என் பொண்டாட்டி சார். வாட்? ஆமா சார், அது ஒரு பெரிய சோக கதை. என்னோட அத்தை பொண்ணுதான், வெறும் 5ஆம் கிளாஸ் நாட்டுப்புறம். உறவை சொல்லி என் தலையில கட்டிட்டாங்க. சின்ன வயசுலயே சாமி பைத்தியம் பிடிச்சி அலையறா. ராமஜெயமா? ராமஜெயம் இல்லீங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்லா குழந்தைங்க இல்லையா? ஒரு சாமியார் சொல்லி ஸ்ரீராமஜெயம் எழுதினாங்க, அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். அதனாலதான் எனக்கு ராமஜெயம் பேர் வச்சாங்க. நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ பிறந்த அப்புறம் தான் உங்க அப்பாவுக்கே வசதி வந்துச்சான். அது மட்டுமா, நான் ஸ்ரீராமஜெயம் எழுதிதான் நம்ம காதல் கல்யாணத்துல முடிஞ்சது. ராமஜெயம் சார், நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா. அழகான பொண்டாட்டி 1000 கிடைக்கும், ஆனா சின்ன வயசுல அதுவும் கல்யாணம் ஆன புதுசுல இவ்வளவு பெரிய பக்தியா? நினைச்சாலே புல்லரிக்குதுப்பா. சார், இது அவளா எழுதலையா? ஸ்ரீ ராமரே வந்து எழுத சொன்னாராம். ராம ராமா? என்னப்பா சொல்ற? ஸ்ரீ ராமரே என் பொண்டாட்டி கனவுல வந்து கோயில் கட்ட சொன்னாராம். கோடி தடவை ஸ்ரீராமஜெயம் எழுத சொன்னாராம். அதனால்தான் சார் ஆபீஸ் ஃபைல்னு கூட பார்க்காம பக்தி பரவசத்துல அவசர அவசரமா எழுதிட்டா. நீ கட்டி இருக்கிற பொண்ணு தாரம் இல்லப்பா, அவதாரம், தெய்வ பிறவி. அப்போ இவரை வேலையை விட்டு? இனிமே மிஸ்டர் ராஜகோபாலுக்கு இங்க வேலை கிடையாது சார். உன்னை நானே வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, உனக்கு ஹெட் ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா உத்தியோக உயர்வோட டிரான்ஸ்பர். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. யூ மே கோ. ரொம்ப தேங்க்ஸ். வரே ராமா. ஹரே ராமா. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம். ராம் ராம் ஸ்ரீராம். ஐயோ, பாட்டி காலையில ஆரம்பிச்ச கூச்சல இன்னும் நிறுத்தவே இல்லையா? விட்டா கின்னஸ் ரெக்கார்ட்ல பேரே வந்துரும் போல இருக்கு. எத்தனை கடைங்க டெண்டர் வேற விட்டாங்களா? இப்ப நாம எப்படி உள்ள போறது? கேள்வி வாசல் இருக்காளே. பேக் டோர் பெஸ்ட் மெத்தட். ராஜகோபால் ஜகா வாங்கு.
லட்சுமி லட்சுமி என்ன மனுஷங்க மாமா என்ன கை விட்டுறாதீங்க அச்சா அப்படிலாம் சொல்ல கூடாதுமா என்னோட அதிர்ஷ்ட தேவதை கை விட எனக்கு என்ன பைத்தியமா எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அழ கூடாது காலையில் நடந்ததெல்லாம் மறந்துடுமா என்ன மன்னிச்சிரு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உன்னை விட ஊரிலே உத்தமியும் யாரம்மா பத்தினியை எடுத்து கூறம்மா அதிருஷ்டம் தானம்மா எந்தனுக்கு மேலம்மா இன்று முதல் நல்ல நாளம்மா வாமா வாமா வா எனக்கே காது குத்துற பத்தியா இது டெய்லி நீ பண்ற செட்டப் தானே சகுனங்கிறது தற்செயல அமையணும் சும்மா இருடா அரட்டை இவ நம்ம வீட்டு மகாலட்சுமிடா நான் என்ன மகா விஷ்ணு நான் சொன்னேன் சரி சரி நான் ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன் வீடு கிடைச்சேன எழுதுறேன் உடனே புறப்பட்டு வந்துருங்க ராசகோபாலு நான் சொன்னதை மறந்துடாத பட்டணம் ரொம்ப மோசமான இடம் ஆமா நல்ல புள்ளியா நடந்துக்கணும் வீடு பாக்குறப்ப கோயிலுக்கு பக்கத்துல இருக்க வீடா பாரு முடிஞ்ச கோவிலே இடம் பாக்குறேன் பாட்டி லட்சுமி அவ புருஷன்கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுற சின்னஞ்சிருச்சு அவளையும் கொஞ்சம் பேச விட பாவம் இல்ல ஏண்டா நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன் தாராளமா பேசட்டும் பேசுடி அம்மா வரட்டா ஓகே பை பாட்டி பை என்னம்மா மாமா
அது வந்து சொல்லு வந்து சொல்லுமா பெட்டில ஊர்கா வச்சிருக்கேன் அதை எடுத்து வேலை விலக்கி கண்ணு தடவிக்கணுமா போங்க மாமா ஏமா இத சொல்லதா அப்படி ஒரு லவ் லுக் கொடுத்தியா பத்தா என்னால இப்போதைக்கு இவ்வளவு தான் முடியும் வரே லட்சுமி சின்னவர் வராரியா Good morning, yeah. Good morning, sir. Good morning, everybody. Yes, sir. கதிரேசு இந்த ஆபீஸ்ல நம்மள மாதிரி ஒரு கிளார்க்கு அவருக்கெல்லாம் இவ்வளவு பெரிய மரியாதை சார் நீங்க இந்த ஆபீஸ்க்கு புதுசு அவர் முதலாளியோட மச்சான் வணக்கம் கதிரேசன் சார் வாடா வாழைப்பழம் என்ன ஓட்டு கேட்க வர்ற மாதிரியே வர்ற அது தமிழ் பண்பாடு இல்லையா என்ன பாடப்போ ஏண்டா பண்ணி மாதிரி உருமுற ஏன் அடுத்து என்ன கள்ள மாறி முடிக்கிற வேற ஒண்ணு இல்ல என் பேனா வச்சிருந்தேன் அது உங்க கையில அப்ப பேனா திருடுறேன் நானே பொல்லாத பேனா இவர் பேனா வத்தி குச்சி மாதிரி ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது பேனாவாடா இது சொரியறதுக்கு தான் லாய்க்கு ஐயோ அப்படி சொல்லாதீங்க அது சரஸ்வதி சரஸ்வதியா சரஸ்வதி பொம்பளை சாமிடா அது கையில வீணை வச்சுக்கிட்டு இருக்கோம் இது வீணையா வச்சுக்கிட்டு இருக்க பொல்லாத பேனா ஐயோ நான் என்ன கேட்டுட்டேன் அவர் கோச்சிட்டு போறாரு ஐயோ அவர் மனசை நான் புண்படுத்திட்டேனா ஐயோ இந்த நேரம் பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்ல ஊர்லயே சம்சாரம் இல்லையே ஏம்பா ஏன் அழுவுறா போக்க பாடி வா நீயே இந்த நியாயத்தை சொல்லு என் பேனாவ கதிரசன் சார் எடுத்து வச்சிருந்தாரு அதை கேட்டதுக்கு கோபத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு நான் அவர் மனசை புண்படுத்திட்டேனா சொல்லு கபாலி சொல்லு குட் மார்னிங் சார் மார்னிங் குட் மார்னிங் சபாபதி மிஸ்டர் சபாபதி சார் என்னையா உலகத்தையே மறந்து சிந்தனையில இருக்கிற சிந்திச்சா உனக்கு தலை வலிக்குமே வேதனை சார் வேதனையா என்ன சொல்ற இது என்ன சார் ஏன் உனக்கு தெரியாத பேனா சார் நான் என்ன கடப்பாற என்ன சொல்றேன் இந்த பேனாவ கதிரசன் சார் எடுத்து முதுகு சுரிச்சுக்கிட்டு இருந்தாரு இத கேட்டதுக்கு அவர் கோவிச்சுட்டு போயிட்டாரு அவர் மனசை நான் புண்படுத்திட்டேன் அதுதான் சார் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன் கண்ட்ரோல் யுவர்செல் ஆமா அவனுக்கு அரிச்சதுன்னா அவன் ஓ பேனா எடுத்து சுரியணும் அவன் பேனா என்னாச்சு ஒண்ணு செய்யறேன் இனிமே ஆபீஸ் எல்லாருக்கும் இன்னொரு பேனா எக்ஸ்ட்ராவா சப்ளை பண்ண சொல்றேன் எழுதுறதுக்கு ஒன்னு சொரியறதுக்கு ஒன்னு வெச்சுங்க நீ ஒண்ணு கவலைப்படாத சார் அடுத்து உங்க மனசை புண்படுத்துறது பாவம் இல்லையா சார் மிஸ்டர் பிளடி சபாபதி ஏன் அப்படி கழுத்து அறுக்கற உனக்கு இந்த ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்கிறது வேலை செய்யத்தான் கவலைப்படுறதுக்கு இல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஐயோ முதலாளி மனசையும் புண்படுத்திட்டேனா Stop it! யார் நீ யார பார்க்கணும் நான் முதலாளியை பார்க்கணும் முதலாளியை பார்க்கணும்னா எனக்கு மால் வெட்டணும் மால் வெட்டணுமா மால் வெட்டினா தான் சார் அவ பார்க்க முடியும் சரி நான் போகும்போது தரேன் ஆ இவ்வளவு ரீஜெண்டா இருக்கீங்க தமிழ் தப்பா பேசுறீங்களா தப்பா போகும்போதுன்னு சொல்ல கூடாதியா போக சொல்ல போக சொல்ல தரேன் வாட் இஸ் யுவர் நேம் உன் பேர் என்ன என் பேர் ராஜகோபால் நான் வேலூர்ல இருந்து வந்திருக்கேன் அசிஸ்டன்ட் மேனேஜரா ஏங்க சார் அங்க போட்டு குடுத்துறாதீங்க நான் புள்ள குட்டிக்காரன் என்ன மன்னிச்சிருங்க போவ சொல்ல கவனிக்கிறேன் நான் போய் அங்க சொல்லிட்டேன் உங்களை கூப்பிடுறேன் வாத்தா என்ன இந்தால் தமிழே பேச மாட்டேங்கிறான் ஏய் ஜெய் டேய் ராஜு என்னடா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ நான் வேலூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன்டா அடப்பாவி நான் இங்க தான்டா பல வருஷமா குப்பை கூட்டிட்டு இருக்கேன் அப்படியா காலேஜ்ல பார்த்தது செப்டம்பர் பாஸ் பண்ணிட்டே இல்ல
முதலாளி கூப்பிடுறாரு. கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்ல வீடா பார்த்து சொல்றேன். ஆமா இப்படியே சொல்லி இந்த ஒரு மாசத்துல மெட்ராஸ் பூரா சுத்தி காமிச்சிட்டேன். நான் என்ன சார் பண்றது? நீங்க தானே சொன்னீங்க கோயிலுக்கு பக்கத்துல வீடு வேணும்னு. சரி சாராய கடை பக்கத்துல பாரு. இப்பெல்லாம் பாதி சாராய கடைங்க கோவிலுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் பக்கத்துல தானே இருக்கு அப்படின்றீங்க. ஆமா பாத்துறேன் சார். அப்போ நான் என்னையா தலைய சுருகிற, உன்னோட பெரிய ரோதனையா போச்சு தெரியுமா? இந்த 2 ரூபாய் நல்ல ஷாம்பு வாங்கி தலையில தேய்ச்சுக்க. என்ன சார் 2 ரூபாய் கொடுக்கறீங்க? ஒரு வீடு காட்டினாலே 10 ரூபாய் சார். அஞ்சு வீடு காட்டுறீங்க இன்னைக்கு. ஆமா இது மாதிரி வீடு காட்டுறேன் வீடு காட்டுறேன்னு சொல்லி இந்த ஒரு மாசத்துல 500 ரூபாய்க்கு மேல வாங்கிட்டேன். உன் சவகாசமே வேணாம் போ. ஏன் சார் இப்படி யாருக்கு வயித்துல அடிக்கிறீங்க? பெருசா போப்போ. டேய் ராஜகோபால் என்னடா இங்க என்ன பொறுக்கிட்டு இருக்க? என்ன வழுக்கு தானே வாசிட்டு போறான். வீடு காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறா டேய். வீட தேடிட்டு இருக்க. ஆமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னடா இத பத்தி. நீ வீட்டு புரோக்கரா? டேய் இந்த கிண்டல் தான வேணன்றது. இப்ப எங்க தங்கி இருக்க? மகாலட்சுமி லாட்ஜ்ல. மகாலட்சுமி லாட்ஜ்ல அடப்பாவி செலவு கட்டுப்படியாவாத. அதுக்காக பிளாட்ஃபார்ம்ல தங்க சொல்றியா? இத பார் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. என் வீட்டுக்கு வந்துரு. பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருக்கா, வசதியா இருக்கும். ஏய் டேய் வீடு கிடைக்கிற வரைக்கும் வந்து தங்கிக்கலாம் தானடா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஆமா லாட்ஜ்க்கு வாடகை கொடுக்கற. டெய்லி 30 ரூபாய். எனக்கு 20 ரூபாய் கொடு போது. ஏய் தமாஷுக்கு சொன்னடா வரல. ஹாய் ஏண்டி அத நிறுத்துன? பாத்தா இது காட்டு கூச்சல். எவ கேப்பா? நாட்டுப்புறம். இதோட அருமை உனக்கு என்னடி தெரியும்? இந்நேரம் இந்த உலகம் பூரா இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டுட்டாலும் 7-14 லோகமும் கேட்கட்டுமே. நான் தமிழச்சி, தமிழ் பாட்டத்தான் நான் கேட்பேன். ராதே உனகு கோபம் ஆகாதடி, ராதே உனகு கோபம் ஆகாதடி. நிறுத்துனீங்க? எனக்கு இந்த பழைய பஞ்சாங்கமே பிடிக்கல. என்ன சொன்னீங்க? பழைய பஞ்சாங்கமா? பஞ்சாமிரதங்க? இத கேட்டுகிட்டே இருந்தா எனக்கு சோறு தண்ணி கூட வேண்டாம். ஏண்டி இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணப்ப நீ பிறந்து கூட இருக்க மாட்ட, எப்படி ரசிக்கிற? எங்க அப்பா கிட்டப்பா பாகவதர் மகாலிங்கம் இவங்க பாட்டை தான் கேட்டுகிட்டே இருப்பாரு. நானும் இத கேட்டு கேட்டு மயங்கி போயிட்டேன். ஆமா பெரிய ஞான பரம்பரை. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க அப்பா பேரு முனுசாமி, ஆனா கிட்டப்பான்னு மாத்திக்கிட்டாரு. பெரிய டிராமா ஆக்டர். எங்க அம்மா பேரு பட்டம்மா, பெரிய பாடகி. எங்க பெரிய அண்ணன் கோவிந்தராஜ், சின்னண்ண சவுந்தரராஜ், எங்க பெரியக்கா வசந்த குமாரி, சின்னக்கா சுசீலா, நான் ஜானகி. ஐயோ ஏன் ஜேசுதாஸ் பாலசுப்ரமணியம் சித்ராவெல்லாம் விட்டுட்டீங்க? ஏன் தலை எழுத்து ஸ்பெஷல் நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த உன் மேல ஆசைப்பட்டு என் மாமாவை எழுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இத பாருங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. ஊரூரா என் பின்னாடி அலைஞ்ச பதிலா நல்லா இருந்துச்சா? இனிமே இந்த வீட்ல பழைய பாட்டு தான் கேட்கணும், அவ்வளவுதான். நோ அது நடக்காது. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போம். எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன். விளக்கு வைக்கட்டும் அப்ப பாத்துக்கறேன். ஐயோ இன்னவோ பாக்காத மாதிரியே பேசுறிய. அம்மாடிய படுக்கைக்கும் பாட்டுக்கும் சம்மந்தப்பட்டாதம்மா. அப்படித்தாப்ப நான் பாப்பேன். ஓய் என்னடி இன்னவோ கமால் காட்டுற? இதுக்கெல்லாம் அசரவன் நான் இல்ல, நான் ஆம்பளடி. மன்மதலீலையார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பராமுகம்? மன்மதலீலையை வென்றார் உண்டோ நின் மதிபாதனமும் நேள் வெள்ளியும் கண்டு? ஓ ரம்பா சுவாமி, நின் மதிவாதனமும் நீர் விழியும் கண்டு என் மதி மயங்கினேன் மூன்று உலகிலும். மன்மதி பிச்சைக்காரன் கூட சேர்ந்து டூயட் பாடிய மானத்தை வாங்குறிய, இது உனக்கே நல்லா இருக்கா? தெருவே கூடி வேடிக்கை பாக்குறேன். தம்பி கதிரேசு சும்மா சொல்லப்படாதப்பா, உன் சம்சாரம் ரொம்ப பிரமாதமா பாடுது. அடாடாடா கொடுத்து வச்சவையா நீ? பேசாம கச்சேரி பண்ண விட்டுடு. யார் கூட? இவன் கூடவா? ஏண்டா நான் என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஊர்ல இருக்கிறவன் கூட எல்லாம் கச்சேரி பண்றதுக்காகவா? வந்துட்டான் வெண்ண சட்டிக்குள்ள தலைய விட்டுட்டு. போயா எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க, போங்க. கண்ணா உன் பேர் என்ன? பிச்சை முத்து. எடுக்கிறது பிச்சை, இதுல முத்து வேறையா? உங்க அப்பா அத்தா தீர்க்க தரிசிங்க தான். நீ பிச்சை எடுப்பேன்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் போல் இருக்கு, அதான் பிச்சை முத்துன்னு பேர் வச்சிருக்காங்க. டேய் இந்த புடி மறுபடியும் இந்த பக்கங்க வந்து பாட்டு கிட்டு பாடுன, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன்னா போ.
ரொம்ப நன்றிங்க அம்மா ஐயா கிட்ட சொல்லி ஒரு நாடகம் ஒன்னு போட சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுனா நம்ம ரெண்டு பேரும் மார்க்கெட் ரேஸ் ஆயிடும் டேய் நீ இப்ப இங்க இருந்து போல நான் ரேஸ் ஆயிடுவேன் போடி உள்ள போடி ஆ ஐயோ வாங்க திடுதிப்புன்னு வந்து நிக்கிறியே திக்குன்னு இருக்குது இல்ல என்ன விஷயம் சும்மா உங்களை பாத்துட்டு போலாம் தான் இதுக்கு முன்னால என்ன பார்த்ததே இல்லையா ஊருக்கு போனும் லீவ் வேணும் நான் சொல்லல ராஜகோபாலி வந்தா புது கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் வணக்கங்க பொண்டாட்டிய பார்க்க போனமா சொல்ல வெக்கப்படுறான் தெரியுது இல்ல பின்ன ஏன் அவரை கலட்டா பண்ணிட்டு இருக்கீங்க பாவம் இவர இவ்வளவு பாடுபடுறாருன்னா அந்த பொண்ணு எவ்வளவு தவி தவிக்குதோ ரொம்ப சரிப்பா தாய் குலமே சொல்லிடுச்சு ரெண்டு நாள் லீவு தரேன் ஜமாயிச்சிட்டு வா வந்த உடனே ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லணும் தேங்க் யூ சார் பரே மேடம் வாங்க மாமா யாரு ராசகோபாலு ஐயோ வா 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 ஏண்டா வரேன்னு ஒரு கடைசி போட்டுக்க கூடாது என்னமோ தோணுச்சு படார்னு லீவ் போட்டு வந்துட்டேன் என்னமா வீடு கிடைச்சிருச்சா எங்க கிடைக்குது தேடிட்டு இருக்கேன் வீடு கிடைக்கல கிடைக்கலையே என்னடா அம்மா வீட்டு போட்டு எங்க கிளம்பிட்டீங்க இன்னைக்கு சிவராத்திரி அதான் நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த சாவி புடி நீ குளிச்சிட்டு சீக்கிரமா கோயிலுக்கு வந்து சேர் வாமா பாட்டி நீங்க முன்னாடி போங்க அவர் குளிக்கிறதுக்கு நான் தண்ணி வச்சிட்டு வரேன் அதுவும் சரிதா சீக்கிரம் வந்துருங்க போ பாட்டி போ இவனுக்கு தாண்டி ராத்திரி நமக்கு என்ன இத பார் என்ன நிலைமை தெரியுமா வளையாத நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்புறம் நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன் வேண்டாம் மாமா இது ரொம்ப தப்பு தப்பா வர மாட்டியா கிடையாதா சட்டை சனியனே உன்னை போய் கட்டிக்கிட்டேன் பத்தியா அந்த கழுவி உன்னையும் சேர்த்து கழுவி ஆக்கிட்டான் நீ சரிப்பட மாட்டமா நான் போறேன் வந்தது வேஸ்ட் டிக்கெட் வேஸ்ட் என்னடி மாமா என்னங்க இது ஆளுக்கு ஒரு கத்தி வச்சிருக்காங்க வாங்க ஓடிடலாம் நில்லுங்க வாங்க போலாம் இது ஹோட்டல் மா ஐயோ வாங்களே என்ன என்னத்த ஹோட்டல் உள்ள போயிட்டாங்க எங்க போட போறாங்க எப்படி வெளியில வந்து தானடா ஆகணும் பொறுக்கி பசங்க அங்கேயே நிக்கிறாங்க புரியுதா அவங்க பெரிய பிடிச்சு போய் நிக்கிறாங்க இப்ப மாத்திரம் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போனோம் உயிருக்கே ஆபத்து அதனாலதான் ரூம் போட சொன்னேன் என்னத்த ரூம் போட சொன்னீங்களோ சாப்பாடு கேட்டேன் அன்டைம் தான் சிவனுக்கு மட்டும்தான் ராத்திரியும் சொன்னேன் இல்லடா உனக்கும் சேர்த்துதான் சொல்லிட்டாரு சாப்பாடும் போச்சு தூக்கமும் போச்சு சிவபெருமானே என்ன ஏப்பா இப்படி சோதிக்கிற நான் என்ன தப்பு பண்ணு சொல்லு ஐயோ என்னங்க இது இதுல ஒரு ரூபா போடுங்க ஒரு ரூபாயா மாமா ஒரு ரூபாயா சார் இதுல ஒரு ரூபா போடுங்க எதுக்கு ஒரு ரூபா நான் எப்ப தப்பு பண்ணாலும் இதுல ஒரு ரூபா போடுறது வழக்கம் என் கூட தப்பு பண்றவங்களும் ஒரு ரூபா போடணும் அது என் பிரின்சிபல் அப்படியா நான் தப்பு பண்றதா இல்ல என்னது ஆமாமா நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படியா ஒரு 300 ரூபாய் எடு 300 ரூபாயா என்ன விளையாடுறியா எதுக்கு 300 ரூபாய் அது என் ரேட் ரேட்டா ஐயோ நீ இப்படிப்பட்ட பொண்ணு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு உதவியே செஞ்சிருக்க மாட்டேன் ஆளை விடுமா நான் போறேன் இங்க பாரியா உன் உயிர் பெருசா 300 ரூபாய் பெருசான்னு முதல்ல யோசனை பண்ணிக்க அதுக்கப்புறம் பரப்படுறத பத்தி நீயே முடிவு பண்ணிக்க அடி பாவி
என்ன வசமா மாட்டி விட்டியே. சரி நான் வெளில போய் படுத்துக்கிறேன். ஓகே நீ எங்க படுத்தா எனக்கு என்ன, மீட்டர் போட்டா பணம் கொடுத்தே ஆகணும். அதுக்கு வேற ஆளு பாரு, நான் வரல. யோ இத பாரியா, இப்ப மாத்திரம் நீ பணத்தை குடுக்கல உனக்கு நோட்டீஸ் வரும். நோட்டீஸா? எங்க யூனியன்ல இருந்து. யூனியனா? அது சரி, இப்ப எதுக்குதான் யூனியன் வைக்கிறதுன்னு ஒரு விவசாயே கிடையாதா? இது சாதாரண யூனியன் இல்லையா, ஆல் இந்தியா யூனியன். ஃபெடரேஷன் ஆபீஸ் பாம்பேல இருக்கு. உனக்கு உதவியும் செஞ்சு பணத்தையும் கொடுக்க வேண்டியது பத்தியா என் நேரம்? யார் இது? போலீஸ். போலீஸா? ரூம்ல யாரும் இல்ல. ஏய் உள்ள யாரும் இல்லங்கறத நான் வந்து பாத்து சொல்றேன். கதவை துறக்க போறியா இல்ல உடைச்சிருவேன். ஐயோ சீக்கிரம் வாங்க சார் வாங்க. யாரும் இல்லையா? ஏட்டு சார், இதுதான் கையும் களவுமா பிடிக்கிறது. எவ்வளவு ரேட்டு? 300 ரூபாய் சார். டூ மச். என்ன ரேட் எல்லாம் ஏத்தி விட்டுருக்கற? அப்பாவியா இருந்தா இவ்வளவு கறந்துருவாளுகளே, இவ யாரு புதுச்சா இருக்கு? உன் ஹெட் ஆபீஸ் எங்க? கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அவர் என் ஹஸ்பண்ட். இத பாருங்க தாலி. இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் நான் நிறைய பார்த்தவன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. யோ உன் பேர் என்ன? ராஜகோபால் சார். ஆஹா, இது உன் மனைவியா? இல்ல சார். இல்லையா? ஆமா சார். என்ன ஏன் நொல்ல என்ற ஆமான்ற உளர்ற? உன் ஊர் அது? வேலூர். வேலூரா? வேலூர்காரனுக்கு மெட்ராஸ் ஹோட்டல்ல என்ன வேலை? இங்க என்னோட ஹெட் ஆபீஸ் இருக்கு. கம்பெனி பேர் என்ன? சைனோரா கேசட். ஓ யூ மீன் கிருஷ்ணனோட ஆபீஸா? என்னோட முதலாளி சார். ஐ சீ, ஜஸ்ட் எ மினிட். யோ சார், மத்த ரூம்களில் இருக்கிற கழுதைகளை எல்லாம் ஓட்டிட்டு போய் வேன்ல ஏத்துங்க. இந்த வந்துடுறேன். பெண் பாவம் பொல்லாதும்பாங்க, என்ன பண்றது, கடமையாச்ச. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் பேசுறேன். என்ன இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல சாந்தி லாட்ஜுக்கு ரைடுக்கு வந்தேன். உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ராஜகோபால் இன்னொரு பொண்ணு என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எது? ராஜகோபாலா? ஊருக்குள்ள போயிருக்கான். அங்க எப்படி? இப்ப தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டி அழைச்சுக்கிட்டு நேரா நம்ம பங்களாக்கு வர வேண்டியதானே? போயும் போய் இந்த லாட்ஜ் தான் நான் கிடைச்சது உனக்கு. ஏம்மா, உன்ன மாதிரி ஒரு கற்பு கரசி இந்த மாதிரி இடத்துல காலடி எடுத்து வைக்கலாமா? கிருஷ்ணன், அப்ப இவங்க ரெண்டு பேரும் உண்மையான தம்பதிங்களா? ஆமா சார். ஊருக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு பர்மிஷன் போட்டவன் அழைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான் சார். சார், இவ பொண்ணே இல்ல சார். அப்புறம் ஏன் இவன் கல்யாணம் பண்ணா? அது இல்ல சார், இவ தெய்வம், மீரா ஆண்டாள். இந்த ரேஞ்சில இவ ஒரு சிறந்த பக்தை. முகத்தை பாருங்க சார், அப்படியே தவக்களை தாண்டவ மாட்டுது. சாரி ஃபார் த ட்ரபிள். முதல்ல நீங்க இந்த ஹோட்டல காலி பண்ணிட்டு நான் சொல்ற ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்குங்க. அதுக்கு அவசியமே இல்ல. என் வீட்ல கெஸ்ட் ஹவுஸ் சும்மா தான் கிடக்குது. வீடு கிடைக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே தங்கிக்கலாம். ஐயோ உங்களுக்கு இது சார் அனாவசியமான சிரமம். நான் இவங்களை ஊர்ல கொண்டு விட்டு நான் மட்டும் தனியா வந்துடுறேன். அதுதான் நடக்காது. இந்த புண்ணியபதி எங்க வீட்ல தங்கறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். நான் வந்து ஊர்ல சொல்லாம இவங்கள. பரவாயில்ல, லெட்டர் போட்டா போதும். ஐயோ ஓகே, ஆல் தி பெஸ்ட். அப்ப நான் வரட்டுமா? வாங்க வாங்க. இதுதான் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ். ரொம்ப முக்கியமான விஐபி வந்தா தான் இந்த கதவே திறக்கும். போனா போதுன்னு உனக்காக திறந்து விட்டுருக்கேன். இங்க எல்லா வசதியும் இருக்கு. பாத்திரம் பண்டத்துல இருந்து மளிகை சாமா வரைக்கும் சப்ஜாடா ரெடியா இருக்கு. இங்கேயே நீ தனி குடுத்தனத்தை ஜாம் ஜாம்னு ஆரம்பிச்சு ஜம்மாய்ச்சிரு. ஏன் நெளியற? மாணி வந்து பேசுறேன். விஷ் யூ ரியல் குட் நைட். காலையில எல்லாம் டீடைல்டா என்கிட்ட சொல்லணும். என்னங்க? என்ன பெட் சூப்பரா இல்ல? இத சொல்ல தான் கூப்பியா? எனக்கு தூக்கம் வருது. வாங்க இந்த பாரு, இந்த கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். நீ இங்க படு, நான் ஹால்ல போய் படுக்கிறேன். என்ன மனுஷன் யா நீ? சொர்க்கத்தை பார்க்க வேண்டாமா? நான் சிவாஜி நடிச்ச சொர்க்கமே பாத்திருக்கேன், எனக்கு இது தேவையில்லை. நான் வரேன். ஏ ரேட்ட குடுத்துட்டு போ. ரேட்டா? எல்லாம் என் தலை எழுத்து. இன்னும் 50. குட் நைட். குட் நைட் இல்ல, பேட் நைட். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நீ கிளம்பிடணும். ஓகே, நான் வெளியே போயிடுறேன். என்ன உன் சம்சாரம்னு சொல்லியில கூட்டிட்டு வந்திருக்க? உன் முதலாளி கேட்ட என்ன சொல்லுவ? மை காட், இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? கொஞ்ச நாளைக்கு என்னோட வைஃபா நடிக்க முடியுமா? வைஃப் மாதிரி தானே நான் ரொம்ப நல்லாவே நடிப்பேன். ஆமா, இப்படி எத்தனை நாளைக்கு தங்கணும்? கவலைப்படாத,
ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உன்னை சீக்கிரமாவே கைட்டி விட்டுறேன். இத பாரியா, நான் டாக்ஸி மாதிரி அப்பப்ப மீட்டர் போடுறவ. என் டைம வேஸ்ட் பண்ணிடாத. ஆமா. இத பாருமா, நான் உனக்கு தினமும் பணம் கொடுத்துறேன். ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சது என் வாழ்க்கையே பாழாயிடும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ஓகே ஓகே. ஏதோ அந்த ரவுடி பசங்கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிற நன்றிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன் பேர் என்ன? பத்மா. ஓகே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க வைஃப் எங்க? அவ கிராமத்துல இல்ல ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இன்னும் எந்திரிக்கல. இன்னும் எந்திரிக்கலையா? கிராமத்து பொண்ணுங்க சீக்கிரம் எந்திரிச்சிடுவாங்களே. அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அது ஒண்ணு இல்ல, நேத்து நைட் சரியா தூங்கலையா? அதான் நடந்தது எல்லாம் உங்க முதலாளி சொன்னாரு. ஓ, நான் வேணா போய் அவங்களை எழுப்புறேன். வேணாங்க, நானே போய் கூட்டு வந்துடுறேங்க. ஏன்னா அவளுக்கு உங்களை தெரியாதா, திடீர்னு தூக்கத்துல இருந்து உங்களை பார்த்து மிரண்டு. அதான் நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க, கூட்டு வந்துடுறேன். இருங்க. என்னம்மா பால் பாத்திரத்தை வீட்டு வாசல்ல வச்சுட்டு இங்க வந்து நின்னுக்கிற? ஒண்ணு இல்ல, பால் ஊத்திட்டியா? எவ்வளவு பால் மிச்சம் வச்சிருக்க? கேட்டுமா, ஒரு அரை லிட்டர் கீது. பத்மா, இவங்கதான் முதலாளியோட சம்சாரம். நல்லாருமா, ராஜகோபால் சார். இவ பேர் சகுந்தலா. நாங்கெல்லாம் சக்குன்னு கூப்பிடுவோம். இவதான் எங்க வீட்டு பழக்கமா பால் ஊத்துறவ. உங்களுக்கும் ஊத்த சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா, நான் போய் சொம்பு கொண்டறேன். அடக்கமாரு. பத்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வாசல் மூலியா கிடக்கலாமா? வந்து கோலம் போடுமா? கோலம் போட தெரியாது, நல்லா போட தெரியாது. பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன். சொம்பு இதான். என்ன மிஸ் ராஜகோபால், கிராமத்துல பிறந்த வந்த பொண்ணுன்னு சொன்னீங்க, கோலம் போட தெரியாதாமே? அது ஒண்ணும் இல்லைங்க, இவளுக்கு ஒரே அம்மாவா? இல்ல, அவ அம்மாக்கு ஒரே செல்ல பொண்ணா? இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கோலம் கூட போட தெரியாம இது வந்து. பால வாங்குங்க. வாங்கம்மா. டையிட்டு சக்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை கால் எடுத்து வா வா வா, செம்மாதுளை பிளந்து தா தா தா, ஜவாதி மேடையிட்டு சக்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை கால் எடுத்து வா வா வா, செம்மாதுளை பிளந்து தா தா தா. பாடு. என் கணவன் வந்து விட்டான் என்று பாட்டை நிறுத்தி விட்டாய். சாப்பாடு போடுறதை விட உனக்கு பிச்சைக்காரன் கூட டூயட் போடுறது பெருசா போச்சா? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு உங்க அம்மாவே கல்யாணம் பண்ணிட்டு அவ ஊமடியாக சொன்னேன், போடி உள்ளா. கதிரசன் சார், சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்டாட்டி நல்லாவே படுறாங்க, நீங்களும் நல்லாவே வசனம் பேசுறீங்க. ரெண்டு பேரும் சினிமாவில ட்ரை பண்ணுங்களேன். இத நான் உன்னை கேட்டனாடா, ஷேவ் பண்ண ஜிப்பு. ஐயோ, இவரை நான் என்ன சொல்லிட்டேன்? இவர் மனசு நான் புண்படுத்திட்டேனா? ஏமா, இப்படி தினம் வாசப்படல வந்து நின்னுகிட்டு தெருவையே பாத்துக்கிட்டு இருந்தா உன் புருஷன் வந்துருவானா? வீடு கிடைச்சா வந்துருவாமா? இல்ல பாட்டி, அவருக்கு என் மேல கோபம் தீரலன்னு நினைக்கிறேன். அடிப்படி பைத்தியக்காரி, நான் வளர்த்த வேண்டியவன், அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். உன் மேல உசுரையே வச்சிருக்கான். ஆமா. யார்மா லட்சுமி? நான்தான். பாத்தியா பாத்தியா பாத்தியா, சொல்லி வாய் முடத்துக்குள்ள கடதாசி போட்டுட்டான். இல்ல பாட்டி, என் சிநேகிதி எழுதியிருக்கா. சிநேகிதியா? நான் அவன் தான் எழுதினாக்குன்னு நினைச்சேன். படி படி. என்ன எழுதியிருக்கா? வீடு கிடைச்சிருச்சு. வீடு கிடைச்சிருச்சா? ஆமா பாட்டி, என் சிநேகிதி பட்டணத்துல இருக்கா. அவளை நான் வீடு பார்த்து கொடுக்கும்படி கடதாசி போட்டிருந்தேன். அவ வீட்டுல இடம் காலி இருக்கா, பரிசல் இருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப இன்னைக்கே புறப்படலாம். மாமாவுக்கு எது வேணாமா? ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு, அதனால நேர்லயே போய் சொல்லிக்குவோம். வா வா வா. பயங்கரமான ஐடியா.
நீங்க ஏன் தண்ணி பிடிக்கிறீங்க? உங்க வயசு என்ன பண்றாங்க? அவளுக்கு உடம்பு வலி, அதான் படுத்திருக்கா. என்ன ராஜு, ஒரு ஆம்பளை வேலை செய்ய விட்டுட்டு பொம்பளை இப்படி தூங்கலாமா? நீங்க அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். இப்படி சொன்னா உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்பட என்னங்க இருக்கு? பொண்டாட்டிக்காக புருஷன் வேலை செய்யறது தப்பா? சிவன் தன்னோட உடம்புல பாதியை சக்திக்கு கொடுத்தாரு, அதோட தத்துவம் என்ன? காலமெல்லாம் நமக்காக உழைக்கிற பொம்பளைக்காக கொஞ்ச நாள் புருஷன் உழைச்சா தப்பா? அப்படி உழைக்கல அவன் ஒரு ஆம்பளையே இல்ல. தம் புருஷனுக்கு பணிவிட செய்யறதுல பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இல்லையா? ஆமா, அந்த சந்தோஷம் ஆம்பளைக்கு வரக்கூடாதா? பாக்குறவங்க தப்பா பேசுவாங்களே. அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேங்க. அவ யாரு? எம் பொண்டாட்டி. பிறந்த குடும்பத்தையே மறந்து நான் தான் சகலமும் நினைக்கிற உத்தமி பத்தினி. நாளைக்கே நான் செத்துட்டா பூவ பொட்ட தாலிய இழக்க போறது யாரு? என்ன உயிருக்குயிரா காதலிக்கிறேன் பொண்டாட்டிக்காக, புடவையை கூட துவைக்கிறத கௌரவமா நினைக்கிறேன் நான். புடவை கூட துவைப்பீங்களா? புடவை மட்டும் இல்லீங்க, உள்பாவாடை ரவிக்க பாத்திரம் கூட நான் தான் துலக்குவேன். இத நீங்க அவமானமா நினைக்கலையா? சத்தியமா இல்லீங்க, இதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேற எதுலயுமே கிடைக்காது. இந்த மாதிரி விஷயத்துல பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. மலபார் பாத்திரநாத சுவாமின்னு ஒரு மகரிஷி சொல்லியிருக்கார், புடவை தோச்சியா புண்ணியம் கிடைக்கும், பாத்திரம் தொலைக்கினா பாவமே தொலையும், முதுகு தேய்ச்சி விட்டா முக்தியே கிடைக்கும்னு சொல்லிருக்காரு. என் வீட்டுக்காரர் மேல உசிரியே வச்சிருக்காரு. ஆனா ஒரு நாள் கூட இப்படியெல்லாம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. நீங்க வேணா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அவ்வளவுதான் தூள் கிளப்பிடுவாரு. ஒருவேளை செய்யலன்னா? நீங்க முயற்சி பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு தான். Wish you all the best. நம்ம ஐடியா நல்ல வேலை செய்யுது. நாம தான் ஐடியா கொடுத்தோம் முதலாளிக்கு தெரிஞ்சது, நம்மளை விட்டு விட்டே துரத்திருவாரு. நானும் அந்த சைத்தானோ துரத்திடலாம். பத்மா நீ காலி. ராஜகோபால் அயோக்கிய நாயே, பரிதாபப்பட்டு வீடு முடிந்ததுக்கு என் வீட்டோட அத்திவாரத்தையே ஆட்டி முட்டியற ஒன்னே இல்லைங்க. உங்க உண்மையான சொரூபத்தை காட்டின அந்த புண்ணியவான ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் இந்த ராமஜெயத்தை பேப்பர்ல தான் பார்க்க வேண்டி வரும். ராமு அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதே, அவனை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இன்னிலேந்து அவன் தான் என்னுடைய ஞான குரு. என்னை வாழ்த்தி வாளிய கொடு, புறப்படுகிறேன். என்னுடைய புனித காதலை நிரூபிக்க பக்கெட் யாத்திரை மேற்கொள்ளுகிறேன். அம்மா கும்பிடுறோம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஆட நீயா? ஏன்பா இப்பதான் என் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சா உனக்கு? என்னக்கா நீயும் புரியாம பேசுற? நான் அந்த மேடையில பாடினவளை கட்டிக்கிட்டேன்னு மாமா என்ன அடிச்சு விரட்டினதை மறந்துட்டியா? இன்னைக்கு பர்த்டே, நாங்க மனசு கேக்கல வந்துட்டேன். எல்லாம் சரியா போயிடும். ஏமா ஐயா அங்க இருக்கிறாரியா? என் பக்கத்துல இருக்காரு. அங்க என்ன பண்றாரு? பொண்டாட்டிய உண்மையா நேசிக்கிற ஆம்பளை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னக்கா புதிர் போடுற? நீங்க எல்லாம் அவரை பார்த்து கத்துக்கணும். வாங்க. என்ன வெண்மையோ? ஆகா என்ன வெண்மையோ? வெண்மைங்கற மஞ்சள் பாட்டி அங்க மாமாவ. மாமா ஹேப்பி பர்த்டே டு யூ. ஐயா உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா இன்னைக்கு என் பிறந்த நாளா? ஆமாங்க. இந்த சந்தோஷத்துல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. இருங்க காஃபி கொண்டு வரேன். எனக்கு கூட காலையில இருந்து டைட்டா ஒர்க் இருந்துச்சா, அதான் மறந்துட்டேன். மாமா இதுதான் உண்மையான காதல் புருஷன் செய்யற வேலை. பின்ன என்னடா, நம்ம துணியை பொண்டாட்டி துவைக்கிறா, பொண்டாட்டி துணியை நாம துவைச்சா என்ன தப்பு? கண்ணா பொண்டாட்டி துணியை கசக்கும் போதும் துவைக்கும் போதும் புழியும் போதும் குறியினம் தெரியாத சுகம் இருக்கடா. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. வேண்டாம் மாமா, உங்க பொண்டாட்டி அவன் புடையை மட்டும் துவைக்க சொல்றா, என் பொண்டாட்டி ஊரோ பொண்டாட்டி புடையெல்லாம் துவைக்க சொல்லுவா. வர்றேன் மாமா. பாவம் இவன் புளிய வைக்காதவன், சி குடுத்து வைக்காதவன். சார் கையில சோப்பு நிறைய இருக்கு, கொஞ்சம் கழுவிக்கிறீங்களா? காஞ்சிர போகுது. டேய் கையில நுர இருந்தானா நிற இருந்தா உனக்கு என்ன? நீ ஏன் இங்க வந்த? அவன் ஏன் மச்சான், வருவான் போவான், உனக்கு என்ன இங்க வேலை? ஸ்பெஷலா காக்கா பிடிக்க வந்தியா? சார் உங்க மனசையும் நான் புண்படுத்திட்டேனா? மனசை புண்படுத்திட்டியா? மனசை குண்டும் குழியும் ஆகிட்ட. நீ சும்மா நின்னாலே திக்குன்னு இருக்கும், ஏண்டா இப்ப சிரிச்ச? உன் பொண்டாட்டி புடையை துவைக்கும் போது என் பொண்டாட்டி புடையை துவைக்கிற ஞாபகம் வந்துச்சு, அதான் சிரிச்ச. கண்ணா நீ தாண்டா உண்மையான கணவன். இது என்ன தேஜமா? ஏன் சம்பளம் எதுக்கு? பாதிய சர்பத்துல புழிஞ்சு சாப்பிடுறதுக்கும் பாதிய தலையில பூஞ்சி தேய்ச்சிக்கிறதுக்கும் இந்த
ஐயோ கதிரேசன் சார் கொஞ்சம் நில்லுங்க சார். கதிரேசன் சார், கதிரேசன் சார், மேடத்திட்ட காப்பி வேணாம்னு சொல்லிட்டேன், அவங்க மனசை நான் புண்படுத்திட்டேனா? என்னையா சொல்ற? இல்ல, அவங்க மனசையும் புண்படுத்திட்டேன், நம்ம முதலாளி மனசையும் புண்படுத்திட்டேனே. இப்போ உடம்பு புண்ணாயிடும் சொல்லிட்டேன். அதுக்கு இல்ல சார். ஐயோ ஏயா, தினமும் இப்படி 300 ரூபாயா குடுக்கறிய? உன் சம்பளத்துல எப்படியா இத சமாளிக்கிற? என்னோட எதிர்காலத்தை காப்பாத்திக்க நான் யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் எல்லாம் என்னோட நிகழ்காலத்தை காப்பாத்திக்க இப்ப தண்ணியா செலவழியுது. ஏன் சும்மா புலம்புற? பேசாம உண்மையை முதலாளிட்ட சொல்லிடு. ஒத்துக்கலன்னா முதலாளிய மாத்திடு. எனக்கு பே பண்றவன நான் அப்பப்ப மாத்தல. ஏய், உன் கேஸ் என் கேஸ் ஒண்ணா? வேலை கிடைக்கிறதே குதிரை கும்பா இருக்கு. இருக்கிற நல்ல வேலையை விட்டு அப்ப நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுல கேட்ட என்ன சொல்லுவேன்? எனக்கு தனியா ரூம்ல படுத்தே பழக்கம் இல்ல. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. இத பாரியா, நான் வேண்டாம் உன் முதலாளி பார்த்து உண்மையை சொல்லிட்டு இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். ஆமா. ஐயோ, இத பாருமா, நீ வேற குறுக்கு பூந்து காரியத்தை கெடுத்துறாத. ஆபீஸ் போன முதலாளியை பார்த்து கையில கால விழுந்து நடந்ததெல்லாம் சொல்லி எப்படி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் அனுப்ப பாக்குறேன்? பர்ட்டா அப்படி வா வழிக்கே. ராஜகோபால், ஒரு டிஸ்மிஸல் ஆர்டர் ரெடி பண்ணி வை. யாருக்கு சார்? உன் ஃப்ரெண்ட் ஜெயச்சந்திரன். ஏன் சார்? அந்த அயோக்கிய பையன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கல்யாணம் ஆன பையன் ஒரு பொண்ணை தள்ளிட்டு ஹோட்டலுக்கு போய் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். அவனை கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன். அவன் சொல்றான், சார் வீட்ல கரண்ட் போச்சுன்னா நாம பெட்ரோமாக்ஸ் யூஸ் பண்றது இல்லையா, அதே மாதிரி எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான். உடனே நான் சொன்னேன், ஒரு சேஞ்சுக்கு நீ ஒரு வேற வேலையை பாத்துக்கிட்டு போடான்னு. எப்படி? ஆர்டர் ரெடி பண்ணி வை, நான் வெளியே போயிட்டு வந்து கையெழுத்து போறேன். ஓகே சார். பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற எந்த பயலை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. நம்ம கதை மட்டும் இவருக்கு தெரிஞ்சது கிழிச்சிடுவாரு. யாரோ ரெண்டு பேர் உன்னை தேடி கீழ வந்துக்கிறாங்க, உடனடியா கண்டுக்கா. ராசகோபாலு, அந்த பைல் கேட்டவன் என்னாச்சு? சார், கபாலி ஏன் கோச்சிட்டு போறான்? அவன் மனசு நான் புண்படுத்திட்டேனா? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் நீங்களே அனாவசியமா உங்க மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அது ஒரு பெரிய கதை சார். எங்க அப்பா ஒரு தியாகி, காந்தி பக்தர். அவர் சாகும் போது, மகனே யார் மனசு புண்படும்படியா நடந்து கொள்ளக்கூடாது, ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு கடைசியா சாகும் போது என்கிட்ட சத்தியம் வாங்கி செத்து போயிட்டார் சார். அவர் கடைசியா சாகும் போது கூட காந்தி காந்தின்னு தான் சார் செத்தாரு. உங்க அப்பாவது சாகும் போது காந்தி காந்தின்னு சொல்லிட்டே செத்தார். ஆனா நம்ம ஊர்ல காந்திங்கிற பேர் வச்சாலே பொறுக்கி பசங்க வெடி வச்சிடுறாங்க. நல்லதுக்கே காலம் இல்லீங்க. அது இல்ல சார், என்ன இருந்தாலும் நம்ம பெரிய பேச்ச தட்ட விடாது சார். சொன்ன கேளுங்க, டைம் ஆச்சு, சீட்டுக்கு போங்க. ஐயோ, இது வரைக்கும் உங்க மனசு தான் நோகடிக்காம இருந்தேன், இப்போ உங்க மனசையும் புண்படுத்திட்டேனே. ஹலோ சார், எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும். என்னது? உங்க மனசு நான் புண்படுத்திட்டேனா? ஐயோ சார. என்னடா சபாபதி சார் இல்லைங்களா? வெளியே போயிருக்கா, செலவு துணி கொடுக்கணும். அங்க வச்சுட்டு போ. வரேன் சார். மறக்காம லெட்டர் போடு. என்னங்க? எங்கடி போயிட்டு வர? டெய்லர் கடைக்கு போய் ஜாக்கெட் துணிக்கு அளவு கொடுத்துட்டு வரேன். இந்தாங்க பில்லு. எதுக்கு நீ 25 ஜாக்கெட் ஆர்டர் கொடுத்த? தச்சு விக்க போறியா? இல்லங்க, எல்லா கலர்லயும் ஜாக்கெட் தச்சு வச்சுக்கிட்டா இரவல எந்த படவ கிடைக்குதோ அதுக்கு மேட்சா ஜாக்கெட் போட்டுக்கலாம்ல. உடவதான் இரவல் கொடுப்பாங்க, ஜாக்கெட்டுமா கொடுப்பாங்க. அப்போ இந்த தெருவுல இருக்கிற பொம்பளைங்க புடவைங்களுக்கெல்லாம் மேட்சா உங்ககிட்ட ஜாக்கெட் இருக்குன்னு சொல்லு. ஆமா, எப்படி என் புத்திசாலித்தனம் சகிக்கல? ஏண்டி இரவல் புடவைக்காக ஏண்டி இப்படி நாயா அலைஞ்சு அசிங்கம் பண்ற? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சொந்தமா புடவை வாங்கி இப்படி விதவிதமா கட்ட முடியுமா? ஆமா, அப்படியே விதவிதமா கட்டிக்கிட்டு அலைஞ்சாலும் தொடப்ப குச்சிய மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கும். கிண்டல் பண்ணாதீங்க. ஏங்க, ஏங்க இந்த புடவையெல்லாம்? ஏய், அது சபாபதி வீட்டு செலவு துணி, எடுத்து அவங்க போஷன்ல கொடுத்துரு. ஏண்டி அது சபாபதி பொண்டாட்டி புடவடி, அதையா நீ எடுத்த? அந்த கருமி பொம்பளை நான் எத்தனை தடவை கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டா இன்னைக்கு வசமா மாட்டிக்கிச்சு. ஏன் இப்படி இருக்கு சேல? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே,
சின்ன சின்ன ஈய பின்னி பின்னி வரும் சித்திர கை தரிசலையடி நம்ம தென்னாட்டில் கொண்டாடும் பொன்னான சேலையடி தைய தைய தந்தத்தானா தைய தைய தந்தத்தானா தைய தைய தந்தத்தானே உனக்கு கொழுப்பு ஏறி போச்சுடா நாளைக்கு வரட்டும் நாயடி பேயடிதான் சிரிக்கி லெட்டர் கூட போடாம வந்து இனி அசத்தலாம் பாத்தியா இப்ப நான் உன் அசத்திரம் பாரு நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு தெரியாம பின்னால பதுங்கி பதுங்கி போய் பின்னால போய் யோ ஒழுங்கா சொல்லி சொல்லையா அவங்கள இறுக்கி கட்டி பிடிச்சிட்ட சார் வேற ஒண்ணும் நடக்கல சார் அவங்கதான் பயந்து போய் ஓடி போயிட்டாங்க பரவாயில்லையா ஏதோ தெரியாம நடந்து போச்சே நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன் நீ போ என்ன இருந்தாலும் அடுத்தவன் முன்னாடி கட்டி பிடிக்கிறது பாவம் இல்லையா யோ நான் தான் சொல்லிட்டேன்ல அத அப்படியா நீங்க சொல்லிட்டீங்க என் மனசு கேக்கலையே உங்க பொண்டாட்டிய ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சதே தப்பு அதுலயே மனசால உங்க பொண்டாட்டிய ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சு கட்டி புடிச்சிட்டே சும்மா கட்டி புடிச்ச கட்டி புடிச்சா நீங்கிட்ட ஏதோ தெரியாம தானே நடந்துருச்சு நான் சொல்லிக்கிறேன் இப்போ ஆண்டவா இந்த பாவத்துக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன் வரும்போது இந்த பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வாங்க இந்த பூ என்ன பேங்க்ல லோன் போட்டு வாங்கினியா இதுவும் நான் தானே வாங்கி கொடுத்தேன் கவலைப்படாத அந்த சாமிய மறந்தாலும் இந்த மாமிய மறக்க மாட்டேன் கூட பூவோட வரேன் பாய் என்னையா சௌக்கியமா வந்து நீ எங்க இங்க இந்த தெருக்கு நீதான் பால் ஊத்துறியா ஆமாயா இப்ப நீ வெளியே வந்தியே அந்த வீட்டுக்கும் நான் தான் பால் ஊத்துறேன் அது வந்து ஆமா இப்ப டாட்டா காட்டுனிய அது யாரு அவ என் சம்சாரம் அப்போ அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்கிறது உன் தங்கச்சியா அம்மா தாயே இத வெள்ளை யார்ட்டி சொல்லிடாதுமா என் புருஷன்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நான் அப்படி சொல்லாம இருக்கணும்னா நீ அப்பப்ப எனக்கு பீஸ் வெட்டணும் பீஸ் வெட்டணுமா நான் பீஸ் கொடுக்க நீ என்ன டாக்டரா ஆமையா இழிஞ்சது பூ இங்க தானே வச்சேன் இங்க வச்சு இந்த பூ எதுக்காக எடுத்த எதுக்காக எடுப்பாங்க எதுக்காகத்தான் ஏ நீ ஏன் ஆசைய வச்சுள்ளான்னு இருந்தியா அடச்சி பூவை தூக்கி தலையில வச்சுக்கிட்ட இது என்ன கண்டாதி ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி எல்லாம் உனக்காக தாயா இவ்வளவு பூவை பார்த்தா புரியாதா சாவு நீ ஆம்பளை தானே உன்னை ஐயா ஒரு பொம்பளை வலிய வந்து கெஞ்சுற இப்படி ஓடுறியே நிஜமாவே நீ ஆம்பளை தானா என்னடி சொன்ன Mm-hmm.
அது சரிடா அவர் பெட்ரமாக்ஸ் வச்சுக்கிறதுக்கும் நீ லேட்டா வர்றதுக்கு என்னடா சம்பந்தம் இன்னைக்கு அந்த பெட்ரமாக்ஸ்க்கு நான் ஆயில் போட்டு வந்தேன் என்னது இல்ல அந்த பெட்ரமாக்ஸ் கிட்ட அனுப்பி இருந்து போச்சு நேரா ஆபீஸ் வந்துட்டா இவாளி ரூமுக்குள்ள இருந்துட்டே இல்லன்னு சொல்லிட்டாரு நான் சொன்னா அவ நம்ப மாட்டேன்றா அப்புறம் அவள ஒரு மாதிரி நான் செட்டப் பண்ணி சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு கர்மம் கர்மம்
என்ன இது பேண்ட் சட்டை இல்ல மாமா தடி இது பேண்ட் சட்டை அது பேண்ட் சட்டைன்னு எனக்கு தெரியாதா இன்னைக்கு காலையில நீ போட்டு போன பேண்ட் சட்டை இது இல்ல ஐயோ பாட்டிக்கு எவ்வளவு ஞாபக சக்தி பாத்தியா அதுல இடி விட ஏன் ஞாபக சக்தியை விடுடா இது ஏது இந்த டிரஸ் என்னோட முதலாளியோடது அந்த பொம்பளையை ஏமாத்த நாங்க டிரஸ் மாத்திட்டோம் அட 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 முதலாளி தொழிலாளிக்குள்ள எவ்வளவு ஒத்துமை ராசகோபாலு என்ன பாட்டி அப்படி பாக்குற இந்த பெற்றமா சமாச்சாரம் முதலாளிக்கு மட்டும்தானா இல்ல உனக்கும் இருக்கா ஐயோ பாட்டி அது மாதிரி எனக்கு எதுவும் கிடையாது வரவும் வராது இது உண்மையில சத்தியம் லட்சுமி மேல சத்தியம் ஆமா ஜாக்கிரத அப்படி ஏதாவது உனக்கு இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதே விஸ்வரூப எடுத்து உன்னை நார் நாரா கிழிச்சிருவேன் நீ ஏமா அழுற என்னமா மாமா எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க அப்புறம் நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது இது உங்க மேல சத்தியம் லட்சுமி என்னோட வாழ்க்கையில உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் எனக்கு கிடையாது பிளீஸ் அழக்கூடாதுமா ஆள் மாறாட்டம் செய்த பெண்ணை பிடிக்க போலீசார் வலை வீச்சு சார் வணக்கம் சார் ஆமா எங்க ராஜகோபால் வரல அவர் வெளியில போயிருக்காரு நான் சேலத்துக்கு ஒரு எஸ்டிடி கால் போட்டுக்கலாமா யாருக்கு அக்காவுக்கு தாராளமா பண்ணிக்கமா தேங்க் யூ கோட் நம்பர் தெரியுமா தெரியும் சார் ஷார்ட் அக்கா நான் பத்மா பேசுறேன் எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டி பத்மா அந்த சீட்டு கம்பெனிக்கார போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் ஆனா நம்மள மாட்டி விடல இப்ப ஒண்ணும் ஆபத்து இல்ல நீ உடனே பொறுத்து வா வர முடியாதுக்கா அவர் விட மாட்டாரு அவரா யாருடி அந்த அவரு பர்மனண்டா செட்டப் ஆயிட்டியா ஐயோ உனக்கு விவரமா எழுதி போடுறேன் உனக்காக இங்க பெரிய பெரிய பார்ட்டிங்க எல்லாம் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க பர்மனண்ட் அது இதுன்னு மாட்டிக்காத சம்பாதிக்க நேரத்துல சம்பாதிச்சுட்டு நமக்கு மார்க்கெட் டவுன் ஆகும்போதுதான் நல்ல வசதியான பார்ட்டியை பார்த்து பர்மனண்டா செட்டப் பண்ணிக்கணும் புரிஞ்சதா ஏன் உடனே பறந்து வந்துடு முடியாதுக்கா பிளீஸ் இன்னும் வீடு கிடைக்கல கிடைச்சதை பறந்து வரேன் என்னமா ஒண்ணுல சார் அக்கா உடனே ஊருக்கு பறந்து வர சொல்றாங்க அப்படியா போன் எப்படி கூட அக்கா கிட்ட நான் பேசுறேன் ஹலோ அக்கா நான் கிருஷ்ணன் பேசுறேன் யார் பாது நீதா புரோக்கரா என்னமா அது என்ன புரோக்கரான்னு கேக்குது அது ஒண்ணுல சார் அது வந்து வீட்டு விஷயமா போன்ல பேசிட்டு இருந்தல்ல அதான் உங்களை புரோக்கர் நினைச்சிட்டு அங்க போயிருக்கு இங்கேயே உட்கார்ந்து இருந்தா இன்னும் என்னென்ன கேக்குமோ நான் எந்திரிச்சு உள்ள போறேன் நீயே பேசிக்க ஐயோ அக்கா விவரமா எல்லாத்தையும் எழுதுறேன் முதல்ல போனவை சார் என் பொண்டாட்டியை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கனவு கூட நினைச்சிடல சார் கதிரசம் பொண்டாட்டி என் பொண்டாட்டி சேலையை கட்டிட்டு என் வீட்டுல இருந்ததுனாலதான் ஏன் பொண்டாட்டி நினைச்சு கதிரேசன் பொண்டாட்டி கட்டி பிடிச்சிட்டேன் சார் கத்துற அவர் என்ன வேணும்னா செஞ்சாரு ஓ பொண்டாட்டி அவரு பொண்டாட்டின்னு தவறுதலா நினைச்சு கட்டி பிடிச்சிருக்காரு கட்டி பிடிச்சேன் கட்டி பிடிச்சேன் இவன் ஊரெல்லாம் சொல்றது போலாதா நீங்க வேற சொல்லணுமா டேய் நான் உனக்கு என்னடா அப்படி துரோகம் செஞ்சேன் ஏடா என் பேரை இப்படி ஏலம் போடுற நீங்க சொல்லிட்டீங்க என் மனசு கேக்கலையே நாலு பேர்த்த நியாயம் கேக்குறேன் இது தப்பா அது தப்பு இல்லடா இன்னும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல குடியிருக்கோம் பாரு அதுதான் தப்பு நீங்களே எடுத்து சொல்லுங்க சார் கண்ணா கதிரேசா இப்படி வா ஏன் மீனா அவர் மேல கோச்சுக்கிற அவர் அப்பாவி வெகுளி அவரு பொண்டாட்டி சேலையை ஓ பொண்டாட்டி கட்டிக்கிட்டதுனால ஓ பொண்டாட்டிய அவரு பொண்டாட்டின்னு நினைச்சு கட்டி பிடிச்சிருக்காரு வர வர யார் பொண்டாட்டிய யார் கட்டி பிடிக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லாம போச்சு சபாபதி சபாபதி ஏமா சபாபதி இந்த பக்கம் வந்தானா இப்பதான் இந்த பக்கம் கபாலி எடுப்பாரு கபாலி கூட போனானா அவனை உடனே நிறுத்தணுமே இல்லன்னா அவன் என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்ச விஷயத்த சொல்லிடுவானு சபாபதி உங்க பொண்டாட்டி கட்டி பிடிச்சிட்டாரா சபாபதி என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா ஐயோ நானே உளறிட்டேனே பத்மா பத்மா நான் இங்க இருக்கேன் எங்க இருக்க இங்க அந்த ஹால்ல ஒரு பச்சை ஃபைல் வச்சிருந்தானே என்ன பண்ற நீ என்னது லவ்வா அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் நானும் ஒரு பொண்ணு தானே தயவு செஞ்சு மனசை மாத்திக்க இதெல்லாம் நடக்காத காரியம் யோ என்ன இப்பவே அனுப்பிச்சிரு என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது சரியான போரியா நீ ஏய் என்னடி மிரட்டற நான் யாரும் ஒன்னு மிரட்டறதுக்கு நீ யாரோ நான் யாரோ நான் இப்பவே கிளம்புறேன் பழகுன தோஷத்துக்கு உங்க முதலாளி அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன் சரிதானே அப்படியா
ஓகே கிளம்பு. எங்க? உங்க அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊர்ல இருந்து தந்தி வந்துச்சு. அக்காவை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு முதலாளி கிட்ட சொல்ல போறேன். ஏதாவது மாத்தி கீத்தி பேசினியோ தொலைச்சிடுவேன். வேணாயா? என்ன கொலகாரனாக்கிடாத, அடிச்சா செத்துருவேன். இந்த ராத்திரி நேரத்துல எங்க போறது? நான் வரமாட்டேன். ஆமா, நீ ராத்திரிக்கு ரொம்ப பயந்தவ மோதேவி. அம்மாடி, எவ்வளவு பெரிய பங்களா! பத்மா புத்திசாலி பொண்ணுதா, பிடிச்சாலும் பெருசாதான் பிடிச்சிருக்கா. கதவு திறந்ததா இருக்குது, வா. டார்லிங், வந்ததுதான் வந்துட்டேன். அப்படியே முதுகு கொஞ்சம் தேய்ச்சி விட்டு போய ரொம்ப நாளாச்சு. முதுகு கூட தேய்ச்சி விடாம எங்க போயிருப்பா? சரி, பாபத்துக்கு பாவம் இல்ல. பார்மி, நீ எப்படி இங்க வந்த? கடல் கண்ணின்னு கேள்விப்பட்டிருக்கிற, நீ என்ன பாத்ரூம் கண்ணியா? இல்லங்க, நான் பத்மாவோட அக்கா. நீங்க பத்மாவோட புருஷனாச்சே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு. தப்பு தப்பு, பத்மா இருக்கிறது அவுட் ஹவுஸ். நீ வீடு மாதிரி வந்திருக்கிற. அப்ப நீங்க பத்மா புருஷனோட மோலாளி? ஐயோ, மன்னிச்சிடுங்க, வரீங்க? இல்லம்மா. அம்மாடி, இப்ப பாத்ரூம்ல நடந்தது நமக்குள்ள இருக்கட்டும். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எரிமலை வெடிக்கும், பூகம்பத்துல பூமி செதறிடும். பயப்படாதீங்க, நான் உங்களை கனவுல கூட கைவிட மாட்டேன். நான் வரேன். என்னைக்காவது முதுகு தேய்ச்சி விடணும்னா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். அம்மா, மின்னல் மோகினி, உன் உடம்புல என்ன கரண்டா ஓடுது? தொட்ட உடனே இப்படி ஷாக் அடிக்குது. ஆமா, இன்னும் ராஜகோபால காணலையே. பத்மா அக்கா, இவங்க அவர் முதலாளியோட சம்சாரா. வணக்கங்க. இவங்க அக்கா. ஆமா, உங்க அக்காக்கு ரொம்ப சீரியஸ் சொன்னியே. அவங்க என் பெரிய அக்கா, இவங்க என் சின்ன அக்கா. சீரியஸா இருக்குன்னு எனக்கும் தந்தி வந்துச்சு. கண்கால் போட்டு பேசினேன். இப்ப தேவலாமா, மெதுவா வந்தா போதும்னு மாமா சொன்னாரு. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஆட்டோ வந்தாச்சு. வேண்டாங்க, நாம ஊருக்கு போற ப்ரோக்ராம் கேன்சல். ஏன்? அப்புறமா விவரமா எல்லாத்தையும் சொல்றேன். அக்கா, அக்கா, அக்காவா? சின்னக்கா வந்துட்டாங்க பாக்கல. சின்னக்கா பாத்து ரொம்ப நாளாச்சா? என்னக்கா இப்படி அழைச்சு போட்டீங்க சின்னக்கா? என்ன இங்க கமிட்டி மீட்டிங் நடக்குது? வாங்க சார், இவருதான் முதலாளி, இவங்க அக்கா. வணக்கம், வணக்கம். இருக்கட்டும், இருக்கட்டும். ஆமா, என்ன நீங்க வந்தவங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரயாண கலப்பா இருக்கும் இல்ல, உள்ள கூட்டிட்டு போய் உபச்சாரம் பண்ணுங்க. ராமு, உனக்கு இங்க என்ன வேலை? எனக்கு தாங்காத பசி பசிக்குது, வந்து சோறு போடு. வா. என்ன மறுபடியும் அரிக்குது? தரமாட்டேன், தரவே மாட்டேன். என் பொண்டாட்டியே சொன்னாலும் தரவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல என் பொண்டாட்டி புடவைய எவ்வளவுமே கட்டக்கூடாது. வேணும்னா புதுசா ஒரு பாலிசல் புடவை வாங்கி தரேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அது ஒரு சோக கதை. கதிரேசன் சார் எங்க? வெளியே வாசல நின்னுகிட்டு இருக்காரு. நான் சொல்றதை யார்ட்டையும் சொல்லாத. சொல்ல மாட்டேன். பத்து நாளைக்கு முன்னாடி கதிரேசன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி சேலையை கட்டிக்கிட்டு இதே இடத்துல நின்னுகிட்டு இருந்தா. என் பொண்டாட்டி அவ பொண்டாட்டி கட்டி பிடிச்சே. ஊர் முழுக்க டபார் அடிச்சது போகாதாடா. வேலைக்காரர்கிட்ட வேற சொல்றியா? சொன்ன என்னையா? உங்ககிட்ட சொன்னா டிவில சொன்ன மாதிரி இவ மாதிரி நீயும் ஊர் முழுக்க போய் சொல்லிக்கிட்டு இருந்த. நான் கொலகாரன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். அதுக்கே அப்படி கூச்சல் படுற? அவர் என்ன பொண்டாட்டி ஆசைப்பட்டா கட்டி பிடிச்சாரு. ஆசைப்படாம கட்டி பிடிச்சதுக்கே இந்த கதின்னா? இவ ஆசைப்பட்டிருந்தான்னா? சபாபதி பாட்டி, நமஸ்காரம் பண்றோம். பாட்டி. என்னப்பா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயிசா சந்தோஷமா இருங்க. என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னியோட எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது. திருட்டு பயல, காலையில ஏன்டா எங்கிட்ட சொல்லல? பேப்பர்ல போடுவான்னு பார்த்தேன், போடலியா? போடுவாங்களா? ஆசை ஆசை. இதுக்கு ஒரு புதுப்படம் வாங்கிக்கும் பாட்டி. ஐயோ, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏன்டா, நல்ல நாள், அதுவுமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுறேன். மேல வேலை இருக்கு பாட்டி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்.
சாயங்காலம் சீக்கிரம் வந்து எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம். சமையல் தூள் கலப்பணும். அசத்திடு. சார் ராஜகோபால் ஒரு ஒன் அவர்ல ரெடியாரு. எதுக்கு சார்? இன்னைக்கு ஓ ஃபேமிலியும் ஏ ஃபேமிலியும் சேர்ந்து ஜாயிண்டா அவுட்டிங் போறோம். அவுட்டிங்கா? இப்ப ஷாப்பிங், சாயந்தரம் பீச், நைட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர். ஓகே? இல்ல சார், எனக்கு வந்து திஸ் இஸ் நாட் அன் இன்விடேஷன், திஸ் அன் ஆர்டர். என்னப்பா நீ புரியாத ஆளா இருக்கிற? இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டு சாப்பாட்டுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இல்ல? ரெடியா சாயங்காலம் சீக்கிரம் வந்து எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோம். சமையல் தூள் கலப்பணும். அசத்திடு. லட்சுமி என்ன இப்படி கழட்டி விட்டு போறா லட்சுமி? லட்சுமி 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 கொஞ்சம் நில்லு. லட்சுமி நீ நில்லுடா. ஏண்டா நேத்துக்கு காலையில போனவன் இன்னைக்கு காலையில வந்து நிக்கிற, இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? அது ஆபீஸ்ல. அடேய் ஆபீஸ் இப்படி சொன்ன அப்படியே வச்சு சாத்திடுவேன் சாத்தி. நேத்து ராத்திரி 9 மணிக்கு ஆபீஸ் பூட்டி இருந்ததுக்கு சாட்சி எங்கிட்ட இருக்கு. நீ என்னமோ தப்பு பண்ற. அடே மரியாதையா உண்மையை சொல்லிடு. பாவண்டா அந்த பொண்ணு லட்சுமி, நேத்து ராத்திரி எல்லாம் கண்ண முடல, பச்சை தண்ணி பல்ல ஊத்திக்கலடா. லட்சுமி 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 பேட்டி வந்தோடனே இந்த பேரனையே மறந்துட்டேன். ஏன்னா எனத்தோட தாய்க்குள்ள ஒன்னா சேர்ந்துட்டீங்க. இதுவே என்னோட தாத்தா உயிரோடு இருந்திருந்தா என்ன அனாதியா விட்டுருப்பாரு? எனக்கு மட்டும் வெள்ள தங்கணும்னு ஆசையா? நேத்துக்கு சாயந்தரம் முதலாளி கூப்பிட்டு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பார்ட்டி வருது, ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணி ஹோட்டலுக்கு தங்க வைன்னு சொல்லிட்டாரு. நான் ஏர்போர்ட் போனேன். என் போறாத வேலை பிளேன் 5 hours லேட்டு. ஆமா 8 மணி நேரம். நான் கூட ராத்திரி முழுக்க சாப்பிடல தூங்கல. சொல்றேன் பொய்யா சொல்றேன். ஒரு பக்கம் ஆபீஸ் ஒரு பக்கம் குடும்பம், இதுக்கு நடுவில் அந்த பெட்டமேக்ஸ் வேற. நான் இதுக்கு உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாய் மாதிரி உழைக்கணும். நான் இந்த வேலையை விட்டுடுறேன். சரிடா விட்டுடலாம். என்ன பாட்டி நீ வேலையை விட்டுறேன் சரிங்கிற? இந்த வேலையை விட்டா வேற வேலை சத்தியமா எவனும் தரமாட்டோம். கிராமத்துக்கு போவோம், ஊழோ கஞ்சியோ குடிப்போம். அப்படி அதுவும் கிடைக்கல அவ்வளவுதான், 100 ரூபாய்க்கு எலிபாஷன் வாங்கி. அப்படி எல்லாம் துக்கரித்தனமா பேசாதப்பா. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இந்த பாரு இனிமே நீ எப்ப உன்னாலும் வா, எப்ப உன்னாலும் போ. ஒரு வார்த்தை நான் கேட்க மாட்டேன். இத பாரு நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், அதுதான்டா எனக்கு வேணும். உனக்கு புரியுது பாட்டி, ஆனா அவளுக்கு புரியலையே. அப்பா கண்ட கசிக்கிட்டு உட்காந்துருக்க. பாவண்டா அவ சின்ன பொண்ணு, நீ போய் சமாதானப்படுத்து எல்லாம் சரியா போயிடும்.
இத பாருங்க கஜேந்திரன், வாழ்க்கைனா சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். அது பகவானுடைய விளையாட்டு. அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கே சோதனை வரலையா? 14 வருஷம் படாத பாடு வரலையா? சாமி என்ன சொல்ற? அதான் உங்க கிசு கிசு கேள்விப்பட்டேன். உங்க உண்டாட்டிய தம்பொண்டாட்டின்னு தப்பா நினைச்சு ஆலிங்கனம் பண்ணித்தானமே இந்த சபாபதி. அத சொல்றேன் சபாபதி. பாட்டிலா பாட்டிலா கோபப்படையிலே அவன் தன்னுடைய தப்ப விழுந்து பகவான்கிட்ட வந்து கதலோக வந்து கதறனா என் சரீரமே பதறி போயிடுத்து. பகவானே உருகி போயிட்டான்னா சபாபதி. அவன் தன் பொண்டாட்டிக்கு கணவரை கூட துரோகம் நினைக்க மாட்டான். அப்படி இருந்தா கழுட்டி கிளம்பாமே ஏன் தண்டமா இருந்த? போலீஸ்க்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி வந்தவளுக்கு இதை விட பாதுகாப்பான இடம் வேற எங்க கிடைக்கும்? சரி சரி, எவ்வளவு முடியுமோ சுருட்டுக்கிட்டு நம்ம ஊருக்கு போறதுதான் லாபம். அக்கா நீ ஒண்ணு பேசாதே, நான் பாத்துக்கிறேன். அந்த ஆளுக்கு எதிர்க்க நான் என்ன பேசினாலும் நீ பதில் சொல்லாம ஆமா ஆமான்னு சொல்லணும். வாங்க வாங்க, உங்களுக்கு 100 வயசு, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். இல்லையே, ஏதோ ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்ல இல்ல, வந்து நாளைக்கு பத்மாவோட பிறந்த நாள். பிறந்த நாளா? நான் ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வந்துறேன். சும்மா இருங்க, இந்த விளையாட்டு தானே வேணாங்க. அவ வழக்கமா பட்டுப்படவைதான் கட்டிக்குவா. அவ எதமான கட்டிக்கிட்டோம், எனக்கு என்ன? அப்போ உடனே போய் ஒரு பட்டுப்படை வாங்கிட்டு வாங்க. என்னது பட்டுப்போடதியா? நான் வாங்கி தரணுமா? என்ன காதுல பூ வச்சவன் நினைச்சீங்களா? அதுக்கு வேற ஆள் பாருங்க. வேற ஆளையா? அப்போ உங்க முதலாளிய பார்த்தா போகுது. அடி பாவிகளா, போற போக்கல என் கையில திருவோட்டை குடுத்துருவீங்க போல இருக்கு. இப்ப போறியா இல்லையா? போறியாவா? தம்பி போப்பா. தம்பியா?
இத பேக் பண்ணு பா. பாட்டி அங்க பாருங்க ராசபவாலு. ஐயோ பாட்டி லட்சுமி நீங்க எங்க எங்க உன் கல்யாண நாளுக்கு வாங்கின என் புடவையில நூல் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது, அதை மாத்திட்டு போலான்னு வந்தா. நீ யாருக்கு புடவை எடுக்கிற? அது வந்து என் முதலாளிக்காக வாங்கிட்டு போறேன். பட்டு புடவை எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் வந்து வாங்குவாங்க. அது கரெக்ட் தான், ஆனா இந்த புடவை என் முதலாளியோட பெட்ரோமேக்ஸ்க்கு, அதான் என்ன விட்டு ரகசியமா வாங்கிட்டு சொன்னாரு. உங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து? அசிங்கமா இல்ல? அசிங்கம்னா வேற வழி? இந்த வேலை வேணாமாமா, பேசாம கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துருங்க. ஆமா சார், உங்க அட்ரஸ் சொல்லுங்க. எதுக்கு? பில் நம்பர் குலுக்கி போட்டு பிரைஸ் தர போறோம் சார். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மாருதி கார் சார். மாருதி காரா? ஓகே எழுதிக்கங்க. மிஸ்டர் ராஜகோபால், கண்ட கழுதைங்களுக்கெல்லாம் படவ வாங்கிட்டு ஓம் பேரை ஏண்டா சொல்ற? உன் முதலாளி பெரிய சொல்லு போன போது மாருதி. இதுக்குதான் ஒரு பாட்டி பக்கத்துலயே இருக்கணுங்கிறது. எழுதிக்கப்பா. ஓகே சார். மிஸ்டர் கிருஷ்ணன், 23 அஞ்சாவது மெயின் ரோடு. படவை பிரமாதமா இருக்குல்லக்கா? ஆமா பெரிய பிரமாதம். நம்ம கட்டாத பட்டுப்படவையா என்ன? கொஞ்சம் காசியே வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஏமா 3000 உனக்கு சீப்பா போச்சா? ஏமா என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க. ராஜ் யாரு? உங்களதான். அப்படியே எனக்கு ஒரு பட்டுப்படவை வாங்கிட்டு வந்தா குறைஞ்சா போயிடுங்க. ஆமா குறைஞ்சுதான் போயிருப்பேன். இப்பவே பேங்க் பேலன்ஸ் முக்காவாசி குறைஞ்சு போச்சு. உனக்கும் பட்டுப்படவை வாங்கிருந்தேன். சுத்தம் என் மேல அன்பே இல்ல. அன்பா உங்ககிட்டயா? என்ன வரையாடுறீங்களா? மொத்தமா என்ன குத்தகை எடுத்துட்டீங்களா? இது மாதிரி எல்லாம் பேசினீங்க. ஏன் உடம்பு அழுத்திக்கிற? பாக்குறியா? பாக்குறியா? நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கே நானும் ஒரு பட்டுப்படவை வாங்கி காட்டுறேன். எனக்கும் ஆள் இருக்கு. மிஸ்டர் கிருஷ்ணன், யார் அது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கூப்பிடுறது. நான் தான் ராசா. நீயா? என்ன விஷயம் ராசா? யார் அது? உங்களுதான். இந்த மாதிரி சட்டம் இல்லாம இருக்காதுங்க, கண்ணு பட்டிடும். அப்படியா? பின்ன இந்த அகலமான தங்க கலர் மார்பும் சுகந்த தோளும் என்ன மனசை படுத்துற பாடு இருக்கே, அப்படியே மார்புல சாஞ்சி தடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சொந்தத்துல கிடைக்கிற சுகத்தை விட அசல்ல கிடைக்கிற சுகம் டாப்பா இருக்கு. மசாஜ் குயின் இப்படி வா. என் பொண்டாட்டி வந்துகிட்டு இருக்கிறா, தயவு பண்ணி இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. எனக்கு ஒரு பட்டுப்புடவை வேணும். ஐயோ பட்டுப்புடவை என்ன, ஜவுளி கடையே வாங்கி தரேன். தயவு பண்ணி சீக்கிரமா போயிடு போ. வரட்டுமா? இது ஒரு இனிய இம்சை. என்ன இந்த மரத்தை போய் சுத்தி சுத்தி வர? அரச மரத்தை சுத்தினா ஒரு பெரிய பலனாவது கிடைக்கும். இல்லங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை நிக்கிறது நான் பார்த்தேன். பொம்பளையா? இங்கயா? ஆமாங்க. இருக்காத? இல்லங்க, இந்த மரத்துக்கு பின்னாடி தான் ஒரு புடவை தெரிஞ்சது. மரம் புடவை கட்டிக்கிட்டு இருக்கா? வழக்கமா மரங்கள் நிர்வாணமா தானே நிக்கும். ஐயோ நான் பார்த்தேன் சொல்றேன்ல. இப்படி இருக்குமோ? நீ மாடியில இருந்து பார்த்ததுனால அந்த ஆங்கிள் அப்படி தெரிஞ்சிருக்கும். வழக்கமா கண்ண பூதான் விழும்பாங்க, உன் கண்ண புடவையே விழுந்திருக்கு. நீ என்ன செய்யற? நம்ம பல் டாக்டர் பரமேஸ்வரத்து கிட்ட போய் கண்ணை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு வந்துரு. பல் டாக்டர் கண்ணுக்கா? ஆமா, பல் டாக்டர் பரமேஸ்வரம் வீட்டுல தானே கண் டாக்டர் கமலஹாசன் இருக்காரு. ஹலோ, யாரு? நான் தான் கதிரேசன் பேசுறேன். என்ன சார் விஷயம்? ஹலோ,
பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு டங்கால் வந்திருக்கேன். இந்த போன்ல பேசுங்க. டங்காலா? ஹலோ, யார் பேசுறத? நான் தான் பிரான்ச் மேனேஜர் பேசுறேன். வணக்கம் சார், நான் கதிரேசன் பேசுறேன். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஹெட் ஆபீஸ்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு, அத பத்தி உங்ககிட்ட பேசணும். நாங்க ஒண்ணும் லெட்டர் எதுவும் எழுதலையே சார். இது அபிஷியல் லெட்டர் இல்ல சார், பர்சனல் மேட்டர். பர்சனலா? உங்க ஆபீஸ் சபாபதி மேல ரொம்ப கோபமா இருக்கீங்களாமே. அவர் விவரமா லெட்டர் போட்டிருந்தா சார். ரொம்ப நல்ல மனுஷன் சார். அப்பாவி சபாபதி. மகாலட்சுமி நல்லா இருக்க? நல்லா இருமா. எந்திரிங்கம்மா. அம்மா காருக்கு பக்கத்துல ஐயா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு காரை திருப்பி எடுத்து சொன்னாங்க. அடுத்த வாரம் அமைச்சர் தலைமையில விழா எடுத்து காரை திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த விளம்பரத்துக்காக தாங்க இந்த போட்டோ எல்லாம். நீங்க தவறான அட்ரஸ் கொண்டிருக்கீங்க போல இருக்கு. சமீப காலமா நாங்க பட்டுப்படவே வாங்கலையே. ஏங்க இவ்வளவு பெரிய காஸ்ட்லி காரை தப்பான அட்ரஸ்ல கொண்டா நிறுத்துவாங்களா? ஐயா வந்து சொல்றேன், நீங்க போயிட்டு வாங்க. இந்தாங்க சாதி, வண்டி இங்க இருக்குங்க. ஐயா வந்து வண்டி பாக்கட்டுங்க. நாளைக்கு வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து போறேங்க. இந்தாங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? நடையா? கிருஷ்ணங்கிற பேருக்கு பொருத்தமா கிருஷ்ணன் லீலை பண்ணிக்கிட்டு இருக்காருமா. ஊர்ல இருக்கிற பெட்ரோ மார்க்ஸுக்கெல்லாம் பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறாரு. புரியல? பெட்ரோ மார்க்ஸ்னா வப்பாட்டி. Thank you.
என்னமா விளக்கு வைக்கிற நேரத்துல விளக்கு கூட போடாம இருட்டுல உட்கார்ந்திருக்கிற? ஆமா, எதுக்காக வீடு பூரா பட்டுப்படவை பட்டுப்படவைன்னு எழுதி அசிங்கப்படுத்தி இருக்கிற? எது அசிங்கம்? எழுதி ஒட்டினதா இல்ல படவை வாங்கினதா? என்ன சொல்ற நீ? சாரி டீலக்ஸ்ல இருந்து நீங்க படவை வாங்கிருக்கீங்க, எவ்வளவுக்கோ கொடுத்திருக்கீங்க. நான் படவை வாங்கினேனா? எவன் சொன்னது? கடைக்காரன் சொன்னான். நீங்க வாங்கின படவை பில் நம்பருக்கு குலுக்க சீட்ல முதல் பிரைஸ் விழுந்திருக்கு. மாருதி கார். You're a very lucky person. Stop this nonsense. எனக்கு தல சுத்துது. எனக்கு இந்த உலகமே சுத்துது. நான் எந்த கடைக்கும் போகல, எந்த படவையும் வாங்கல, எவ்வளவுக்கும் கொடுக்கல, உனக்கு துரோகமும் பண்ணல. தயவு பண்ணி என்ன நம்பு. மாருதி கார பார்த்ததுக்கு அப்புறமும் நானே உங்களை நம்பினேன். Look here. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு உறவே முறிஞ்சு போச்சு. சாஸ்திரப்படி சேர்ந்தோ சட்டப்படி பிரிவோம். Good bye. பாபு புது காரு வாங்கினதா நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. கேட்டுருவோம். என்னமா ஏன் அழுவுறீங்க? கையில புட்டி விட எங்க கிளம்பிட்டீங்க? என்னாச்சுமா? என்னாச்சு உங்களுக்கு? சார் சார், மேடம் அழுதுகிட்டே வெளில போறாங்க. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற நீங்க டல்லா உட்காந்துருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. யாரோ ஒருத்திக்கு நான் பட்டு புடவை வாங்கினேனா அந்த பில் நம்பருக்கு குலுக்கு சீட்ல எனக்கு முதல் பரிசு விழுந்துடுச்சான். மாரதிக்காரா? அது எப்படி உனக்கு தெரியும்? அது காலையில பேப்பர்ல புடவை கடை விளம்பரம் பார்த்தேனா, இப்போ வாசல்ல மாரதிக்கார் பார்த்தேன். பணம் போட்டதுன்னா மாரதிக்கார் உனக்கா? ஏன் சார், மாரதிக்கார் வந்தது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதுக்காகவா உங்க சம்சாரம் கோச்சிட்டு விட்டு விட்டு போயிட்டாங்க? என் தூய கற்பையே சந்தேகப்படுறாப்பா. பேசாம அந்த புடவை நீங்க வாங்கி தரலன்னு சொல்ல வேண்டியதானே? முதன்முறையா ஒரு ஆம்பளை உங்க கற்ப நிரூபிக்க டீ குளிக்க போறீங்க. நான் ஓடி போய் 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன். பெட்ரோல் விக்கிற விலையில கிண்டலா? யாரோ ஒரு அயோக்கிய பையன் என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறான். என்னுடைய குடும்பத்தோட அமைதியை குலைக்கிற அவனை கண்டுபிடிச்சு அவன் குடல உருவல. என் பேரு கிருஷ்ணன் இல்ல சார். நீங்க குடல உருவ கூடாது. நீங்க சுத்த சைவமாச்சே, அது உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராது. அப்ப நீ கண்டுபிடி. வேற அந்த கடைக்கு போய் அவன் யாருன்னு விசாரிச்சு மடக்கி அவன் குடல உருவற. நானா? நீதான் அசைவம் அச்சப்பா. அப்படி உருவின கம்பெனில உனக்கு மேனேஜர் ப்ரமோஷன். உருவல என்ன பண்றதுக்கு துரோகம் பண்ணிட்டான் குமாஸ்தா ஜெயச்சந்திரன் வேலையை விட்டு தூக்குனார. இப்ப இவர என்ன பண்றது? இவருக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதியா? இவர் செஞ்சிருக்கிற குற்றம் மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது. குற்றம் புரிந்தேன், நிம்மதி இழந்தேன். எனக்கு வாழ்வில் நிம்மதி என்பது எது? எது? அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது. உன் பிச்சை இன்றோடு ஒழிந்தது, நீயும் இன்றோடு ஒழிந்தாய். நிறுத்தியா? நிறுத்தியா? என்ன எதுக்கு வெட்டவர? நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் வெட்டு. உன் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சேன் கட்டி பிடிச்சேன்னு ஊரெல்லாம் சொல்லிவிட்டு உன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கானே, முதல்ல அவனை வெட்டு, அதுக்கப்புறம் என்ன வெட்டு? ஐயோ, பிச்சைக்கார பயலுக்கும் நியூஸ் தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு யூனியன் மூலமா வீடு வீடா போய் சேர்ந்துருமே. நான் இப்ப என்ன செய்வேன் சார்? ஏதாவது பிரச்சனையா? டேய் ஜிபி சபாபதி, ஒரு சபாபதி என்ன? இவ்வளவு பெரிய பட்டணத்துல இவளுக்கு மட்டும்தான் சொந்தமா வீடு இருக்குதா? மத்தவங்களுக்கு எல்லாம் இல்லையா? எங்களை யார் நினைச்சுக்கிட்டுதா? ஊர்ல எங்களுக்கு சொந்தமா வீடு நிலப்பலம் எல்லாம் இருக்கு. என்னது?
உன் பால் வடிய முகத்தை பார்த்து இந்த பலிகாரி என்ன சொல்லிட்டா தெரியுமா? நீ எவ்வளவு வச்சிருக்கியாண்டா, நீ நடத்த கெட்டவனாண்டா. இந்த தெருவு ரொம்ப கௌரவமானவங்க இருக்கிற தெருவா, நம்ம உடனே வீட்டை காலி பண்ணணும்னு இந்த கேடு கட்டவ சொல்றாடா. அப்படியா சொன்னா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? நிரூபிக்க முடியுமா? இதெல்லாம் உன் வேலை தானா? அவன் என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம், நான் இந்த வீட்டை காலி பண்றதால. ரெண்டு பேரும் உள்ள போங்க. முடியாதுடா, இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், அந்த படியை மிதிக்க மாட்டேன். அப்ப கப்பன் தாண்டி உள்ள போயிடு. இந்த நேரத்துல வேற எந்த வீட்டுக்கு போறது? தெருவாரமா மரத்தடியா இருந்தா கூட பரவாயில்லடா, இந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன். என்ன மாமா இப்ப என்ன பண்றது? பாட்டி ஒரு முடிவுக்கு வந்தா வந்ததுதான், புறப்படுங்க. ஏமா எவ்வளவு நேரம் தலைவாருவ? வந்து படுக்கத்தானே போற, காலையில நான் ஆபீஸ் வேற போனோம். வாமா, கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாப்பா. இந்த ரூம் பாய் தொந்தரவு தாங்கவே முடியல. என்ன வாங்க சார், நீங்க எங்க? இங்க நீயா? ஆமா இங்க. எங்க? ஒண்ணு இல்ல, வீட்டுக்காரங்களோட ஒரு தகராறு, அதான் வீட்டை காலி பண்ணிட்டு குடும்பத்தோட வந்துட்டேன். அட பாவி, குடும்பத்தோட வந்து தங்குற ஹோட்டலா இது? இது பாடாவதி ஹோட்டல் ஆச்சு. ஆமா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஹோட்டல சூஸ் பண்ற என்னது? அது திடீர்னு ஒரு அவசரமா? என்னது அவசரமா செய்யற விஷயமா இது? ஆமா இது யாரது, உன் தங்கச்சியா? என் பொண்டாட்டி. இவ உன் பொண்டாட்டியா? ஆமா சார், இவ என் பொண்டாட்டி தான். பின்ன அவ எவ? அதாயா அந்த ஹோட்டல்ல அந்த பொண்ணு? எந்த ஹோட்டல்ல எந்த பொண்ணு? கொஞ்சம் விட்டா அதுதான் இதுன்னு சொல்லுவ போல இருக்க. சத்தியமா நான் தாலி கட்டின பொண்டாட்டி இவதான் சார். அப்பா அதுக்கு என்ன கட்டின? சேலை கட்டினியா? தாலி கட்டாத பொண்டாட்டியா? ஐயோ என்னங்க அவர் என்னன்னு சொல்றாரு? நீ பயப்படாத சார், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, ரொம்ப நல்லவரு. யோ இந்த கிண்டெல்லாம் என்கிட்ட பண்ணாத, நான் போலீஸ்கார போட்டோகிராபி மைண்ட் எதை ஊடுருவி பாப்பேன். அன்னைக்கு இன்னொரு ஹோட்டல்ல இன்னொரு பொண்ணோட என்கிட்ட மாட்டல சார். இல்லன்னு மறுக்க முடியாது, உன் முதலாளி கிருஷ்ணனே எனக்கு சாட்சி. என்ன பேய் மொழி முடிக்கிற நீ? என்ன தொழிலுக்கு புதுசா? ஐயோ இவர் என்ன சொல்றாரு மாமா? மாமா ஒத்துக்கிட்டா சார்? அவங்க ஒத்துக்கிட்டா? இப்ப மாமான்னு உன்னத்தானே சொன்னா? ஓ அது கிராமத்து பொண்ணு சார், ஆசியா மாமான்னு கூப்பிடுது. ஓ கிராமத்து மாமாவா நீ? இல்ல சார், நான் இவ புருஷன். பாவம் அப்பாவி பொண்ணு. இவளா அப்பாவி பொண்ணு? ஒண்ணும் தெரியாத பாப்பா, 9 மணிக்கு போடுவாளா தாப்பா? உண்மைய சொல்லல உரிச்சிருவேன். என்னடா போலீஸ் வந்திருக்கு? என்ன உங்களை தேடி கவர்னரா வருவாரு? யாரியா இது புது பாட்டி? பாட்டி இல்ல சார், எங்க பாட்டி. ஆமா பாட்டியா? பாட்டி. ஓ இந்த மாதிரி எத்தனை குட்டிகளுக்கு நீ பாட்டி? குட்டியா? அதனா நான் குட்டியா? என் ஒரே குட்டி. உண்மையை ஒத்துக்கிட்டா கிளவி? ஒரே பேட்டியா? ஏ கிளவி, உன் ஹெட் ஆபீஸ் எங்க? எட் ஆபீஸா? எட்டும் இல்ல ஒன்பதும் இல்ல, கோடவுன்ல இத மாதிரி இன்னும் எத்தனை அடுக்கி வச்சிருக்கிற? கோடவுன்ல மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருப்பா? என்னது? ஐயோ பாட்டி சார், இவங்கெல்லாம் அப்பாவீங்க, கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. நீங்க வெளில வாங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ எவ்ரிதிங். ஓகே நாட் ஓகே. என்ன இங்கிலீஷ்ல பேசி அசத்தலாம் நினைக்கிறியா? வெளியில கூட்டு போய் சம்திங் கொடுத்து சரி பண்ணலாம்னு பாக்குறேன். அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் நான் இல்ல, கான்ஸ்டபிள். எஸ் சார். இந்த பார்ட்டி எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வா. எந்த ஸ்டேஷனுக்கு? டிவி ஸ்டேஷனுக்கு. நீங்க தான் நல்லா நடிக்கிறீங்களே, அங்க கொண்டு போய் விடுற நடிங்க. என்னடா என்ன என்னடா? ஐயோ என்னடா என்னங்கடா எல்லாம் என்னடான்றீங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க? ஆஹா ஆறு சொன்னாலும் சரி. கான்ஸ்டபிள் சார், முட்டி முட்டி தாட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டா. ஐயோ நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? எனக்கு பசிக்கல. ஆமா ராஜகோபாலங்க வெளியே போயிருக்காரு. வெளியே போயிருக்காங்க? மணி 12 போகுது. இப்படிதாங்க ராத்திரில வீடு தங்கறதே இல்ல. அக்கா நீ சும்மா இருடி. வீட்டுல தங்கறது இல்லையா? ஹலோ நினைச்ச மாதிரியே பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற எவனையுமே என்னால மன்னிக்க முடியாது, அதுவும் இந்த பயல மன்னிக்கவே முடியாது. ஏயா மைனா மாதிரி வாய திறந்து திறந்து மூடுற, அவன் தான் பேச மாட்டேன்றானே. உன் முதலாளி உன்ன மாதிரியே இருக்கிறான் முண்டா. என்னாச்சு சார்? சொல்லவே கஷ்டமா இருக்குமா, மகாலட்சுமி மாதிரி நீ இருக்கிற அந்த பய லாட்ஜில் ஒரு பஜாரியோட தங்கி இருக்கானா? இப்பதான் புரியுது அவன் ஏன் ராத்திரில வீடு தங்கறது இல்லன்னு.
அவர் ரொம்ப நல்லவர். அப்படி எல்லாம் பண்ணிரக மாட்டாரே. தப்பு பண்ணாமல அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். என்ன தப்பு பண்ணல அவரே வீட்டுக்காரர். அக்கா வா போலாம். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அவர்தான் உட்ட பேச மாட்டேன்றாரே. சார் சம்சாரத்துக்கிட்ட பேசுறேன் சார். உனக்கு எத்தனை சம்சாரம்? முதலாளி சம்சாரத்துக்கிட்ட. முதலாளி சம்சாரத்துக்கிட்டேமா? ஐயோ அவங்க வயசானவங்க. குடுங்க. ஏய் அட பயங்கரமான பயலா இருக்கானே. உங்க புருஷன் மேல எந்த தப்பு இல்ல. நீங்க நேரா வந்தீங்கன்னா என்னால நிரூபிக்க முடியும். ப்ளீஸ் நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் கேட்க நான் தயாரா இல்ல. போன வைங்க. மேடம் போன வெச்சிராதீங்க. உங்க வீட்டுக்காரர் அந்த புடவை வாங்கல. நேரா வாங்க நிரூபிக்கிறேன். வாட்? ஆமா மேடம் நான் சொல்றதெல்லாம் சத்தியம். நீங்க நேரா வாங்க. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்க வரணும்? நேரா பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கண்டிப்பா வாங்க. பாரு. மாமா. உன் புருஷனோட திருவிளையாடல பாத்தியா? உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்றீங்க? நான் உனக்கு துரோகம் பண்றேனா? இன்னும் ஒரு வார்த்தை பேசினியா? எங்க போன தூக்கி அடிக்கிற? அது கம்முன்றியா? என்ன இப்படி இப்படி என்ன கம்முன் இருக்க சொல்றியா? ஏயா போய் போய் உனக்கு இந்த மூஞ்சி தானே கிடைக்குது. இந்த நாட்டுக்கட்டுக்கு நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன்? ராஜகோபாலு இந்த சிரிக்கு என்னடா சொல்றா? ஏய் வாய மட்டும் சும்மா இரு. இன்ஸ்பெக்டர் முதல்ல இவ்வளவு வெள்ள அனுப்புங்க. இல்ல அத தரந்து விடுங்க. நான் உள்ள போயிடுறேன். கடைசியில நீ உள்ளதான் போக போற. சும்மா அழட்டிக்காத கம்முனுறியா? ஏமா நீதானே இவரோட மனைவி? ஆமாங்க. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டிக்கிட்டவ. நாங்கெல்லாம் அப்பனை மிதிச்சு அம்மாவை பார்த்தா வந்தோம். உன்னையா கேட்டேன். ஆமா நீ யாரு? என்னோட அக்கா சார். அக்காவா? ஆமா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. குட் மார்னிங் சார். மேடம் வாங்க மேடம். என்ன ராஜு என்னாச்சு? மேடம் கம்முனுறியா? மேடம் நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. இந்த ஆளோட பொண்டாட்டி யாரு? அது அந்த பத்மாதான். இல்ல மேடம் இல்ல. அங்க பாருங்க லாக்கப்ல என் பாட்டிக்கு பக்கத்துல நிக்கிறாள் லட்சுமி. அவதான் என்னோட உண்மையான பொண்டாட்டி. என்னப்ப சொல்ற? மேடம் நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுறேன். நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். சத்தியமா சொல்றேன் நான் நிரபராதி. எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மனசை புண்படுத்திட்டேன். பரவாயில்லம்மா இப்போவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டிய அதுவே போதும். உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா எங்க என் வேலை போயிடுவோன்னு பயந்து பொய் மேல பொய்யா சொல்லிட்டேன். உங்களையும் இக்கட்டுல மாட்டி வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயோ அவர் சொல்றதெல்லாம் போயிங்க. நான் தாங்க உண்மையான பொண்டாட்டி. இது ஒரு புது செட்டப். அடி செருப்பால யார பாத்திரி செட்டப்ங்கற? ஐயோ பாத்தீங்களா எல்லாரும் சேர்ந்து எனக்கு அநியாயம் பண்ண பாக்குறாங்க. இல்லங்க நான் தான் ஒரு பொண்டாட்டி. லட்சுமி நீ கொஞ்சம் சும்மாரு. யோ இன்ஸ்பெக்டர் என்ன கொஞ்சம் வெளியில விடியா. இவ்வளவு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஓலப்பாயில நாய் மோண்ட மாதிரி வள வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீ. யாரு என்னை புரியாத ஆளா இருக்க? உனக்கு எவன் உத்தியோகம் கொடுத்தான்? ஓ உத்தியோகம் கொடுத்தவன வேற சொல்லணுமா? சத்தியமா நான் தான் ஒரு பொண்டாட்டி. இல்ல சார் சத்தியமா நான் தான் ஒரு பொண்டாட்டி. ஐயோ எனக்கு சிந்த பிச்சுக்கணும் போல இருக்குது. கண்ணாயிரம் பாட்டியை அந்த பொண்ணையும் திறந்து விட முதல்ல. ஓகே சார் வாங்க வாங்க. அட தள்ளுங்க. கெட்டுப்பட்ட நாயே என்னடி சொன்ன? இன்னொரு சொல்லு. ஏய் சொல்லு. யாரை எடுக்கற? யாரை பத்தி டீங்கற? ஐயோ பாத்து பாருங்க. அவர்கிட்ட தாலி. இத பாருங்க சார் அவர்கிட்ட தாலி சார். எவரடி எவரடி? அக்கோ அப்பா மகளை பிச்சு புடுமே பிச்சு. கண்ணாயிரம் இவனை புடிச்சு கம்பி கிட்ட நிறுத்து சார். மரியாதையா உண்மையை சொல்லல தோலை உரிச்சு போடுவேன். இந்த பத்மாவை எங்களுக்கு தெரியும். இவ உன் பொண்டாட்டிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒன்னு ரெண்டு மூணு எண்ணுவேன். அதுக்குள்ள இவ உன் பொண்டாட்டிங்கிறது நீ ஒத்துக்கணும். இல்ல கழுத்தை புடிச்சு கொண்டுடுவேன். கம்பியா புடிமேன் புடிமேன் கம்பிய. ஒண்ணு ரெண்டு சார் லக்ஷ்மி என்னோட பொண்டாட்டி. போன சார் நான் சொல்றது சத்தியம். சொல்லிடுங்க.
இந்த நாயோட உள்ள தள்ள நான் என்ன தப்பு பண்ணா என்ன தப்பு செஞ்சீங்களா போசடி குற்றம் போகடி உள்ள போமா யோ மேல கை வச்சற வேலை வச்சுக்காத எங்களுக்கு போ தெரியும் போடி உள்ள மாமா உன் புருஷனை நான் அடிக்க மாட்டேன் பயப்படாத நான் திரும்பலாமா நீ தானே திரும்பணும் நான் திரும்பணுமா லட்சுமி ஏமா பயந்துட்டியா நீதான் அவர் பொண்டாட்டி நிரூபிக்க எனக்கு வேற வழியே இல்ல ஆனாலும் நீ ஜெயிச்சிட்ட நானு நீயா நீ தப்பிச்சிட்டயா ரொம்ப தேங்க்ஸ் ஆனாலும் ஒண்ணு ஆயிரம் இருந்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி தாயா நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க கரெக்ட் பொண்டாட்டி பொண்டாட்டி தான் பெற்ற மக்கு தான் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஒரு உண்மையான பொண்டாட்டி புருஷன் அடிபடுறத பாத்துக்கிட்டு இருக்க மாட்டா அத வச்சு தான் ப்ளே பண்ண வொர்க் அவுட் ஆயிடுச்சு இத நிக்குதுங்களே கழுதைங்க இதெல்லாம் பொண்டாட்டியா புறம் போக்குங்க ஆக மொத்தத்துல பொண்டாட்டி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி பொண்டாட்டி தான்